بسم الله الرحمن الرحيم. الحمد لله ما بعد. وذكر فإن الذكرى تنفع المؤمنين. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, மஸ்ஜிதுர் ரஹ்மான் ஜும்மா பள்ளியிலே இன்றைய தினம் நெருங்கி வரும் மறுமையும் பலப்படுத்த வேண்டிய ஈமானும் என்ற தலைப்பினிலே பிரபல உளவளத்துல ஆலோசகர் அஷேக் ஆதில் ஹசன் அவர்களுடைய விசேட உரை இன்ஷா அல்லாஹ் இன்னும் சொற்ப வேளையிலே ஆரம்பிக்கப்பட இருப்பதால் ஆங்காங்கே வெளியே ஏனைய சகோதர சகோதரிகள் அனைவரையும் உடனடியாக இந்த இடத்திற்கு வருகை தந்து இந்த பயான் நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு உங்களை தயவோடு வேண்டிக் கொள்வதோடு அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்றான், நபியே நீர் ஞாபகமூட்டும், அந்த ஞாபகமூட்டுதல் மோமீன்களுக்கு இறை விசுவாசிகளுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். எனவே அன்பிற்குரிய தோழர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய நாங்கள் இங்கே நிகழ்த்தப்பட இருக்கக்கூடிய பயான் நிகழ்ச்சியை காது தாழ்த்தி நல்ல முறையிலே கேட்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். அதோடு இங்கே பயான் நிகழ்ச்சியை கேட்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பெண்கள் அமைதியான முறையிலே இந்த பயான் நிகழ்ச்சியை செவிமடுத்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நெருங்கி வரும் மறுமையும் பலப்படுத்த வேண்டிய ஈமானும் எனும் துணைப்பொருளிலே உரையாற்றுவதற்காக அஷேக் ஆதில் ஹசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷான் ஹுவத்தாலாவை போற்றி புகழ்ந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்யும். புனிதமிக்க அசர் தொழுகையை தொழுது விட்டு நாம் எல்லாம் அல்லாஹுடைய அருளை தேடியவர்களாக அவனுடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம். நெருங்கி வரும் மறுமை நாள் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தளவில் இந்த தலைப்பு தருவதற்கான காரணம் என்னென்றால், அல்லாஹுவை நாம் சந்திக்கப் போகிறோம், எல்லோருக்கும் தெரியும் மறுமை நாள் நிகழும் என்பது. புதிதாக நான் உங்களுக்கு மறுமை நிகழப்போகிறது என்று பேச தேவையில்லை, அது நெருங்கி வருகிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அதை நான் சொல்லித்தான் நீங்கள் நம்ப போவதில்லை, என்றால் நீங்கள் ஆல்ரெடி நம்பி இருக்கிறீங்க. அது ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது, அது நிகழப்போகிறது. அப்ப ஏன் நாம் திரும்ப பேசுகிறோம் என்று சொன்னால், சஃப்ராஸ் மோலை அவர்கள் சொன்னது போன்று,
ஃபஸக்கிர் ஞாபகப்படுத்துங்கள் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன் ஞாபகப்படுத்துவது மூமீன்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்று அல்லாஹு ஜல்லஷான் ஒரு தலா சொல்கிறார். அவர்கள் மூமீன்களாக இருந்தால் நீங்கள் ஞாபகப்படுத்தக்கூடிய நேரத்தில் மூமீன்கள் அதில் பயனடைவார்கள். திருக்குர்ஆனை பொறுத்தளவில் திருக்குர்ஆன் ஞாபகம் ஊட்டக்கூடிய ஒரு கித்தாப். புதுது புதுதாக அல்லாஹு ஜல்லஷான் ஒரு தலா குழுவான் சொல்லுகிறானான்னு கேட்டீங்கன்னா, மூசா நபி ஒரு இடத்துல வரும், திரும்ப மூசா நபி வரும், திரும்ப மூசா நபி வரும். 25 நபிமார்கள் தான் திருக்குர்ஆன்ல இருக்குது. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிக்கு சொல்கிறான், நபியே உங்களுக்கு சொல்லப்படாத நபிமார்கள் நிறைய இருக்கிறார்கள், சொன்னவர்கள் இவ்வளவுதான். அப்ப அல்லாஹு ஜல்லஷான் ஒரு தலாவுக்கு புதுசாக சொல்ல வேண்டும் என்று இருந்தால் லட்சக்கணக்கில் நபிமார்களுடைய வரலாறுகளை திரும்ப திரும்ப சொல்லலாம். அல்லாஹ் இந்த கிதாப் என்ன சொல்கிறான்டா, ஞாபகம் ஊட்டுங்க, உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை திரும்ப சொல்லுங்கள். இத்தகுல்லான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொன்னால் நீங்க 200க்கு மேற்பட்ட இடத்தில் இத்தகுல்லாஹ மஸ்தத்து இத்தகுல்லாஹ இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆல இத்தகுல்லாஹ்வுடைய தொழணுமன்னு உங்களுக்கு தெரியுது, மறுமை நிகழும் என்று தெரியுது, அல்லாஹ் இருக்கிறான்னு நம்புறோம். இதை திரும்ப திரும்ப சொல்லுகிற நேரத்தில் மூமின்களுக்கு அது புதிதாக ஈமானை உருவாக்கும், இன்னும் அது ஈமானை பலப்படுத்தும். அந்த வகையில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மறுமை நாள் சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற நேரம், மறுமை வரும் என்று மட்டும் சொல்லலை, இந்த மறுமை வரப்போதுபா அப்படின்னு சொல்லலை, மறுமை எப்ப வரும் டேட்டை சொல்லலை. சில அடையாளங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டாங்க. இப்ப நான் ஏத்தால பள்ளிக்கு வரணும் வைங்க, இந்த பள்ளிக்கு வருவதற்கு சில அடையாளங்கள் இருக்குது. இப்படி வரணும், பாலாவில் வந்து திரும்பணும், அங்கிருந்து கல்பிட் ரோட்ல வரணும், இந்த இடத்துல இப்படி வரணும், இப்படி திரும்பணும். இதே மாதிரி மறுமை நாளுக்கு நாம் பயணிக்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு காலப்பகுதியில நடக்கும் என்றாங்க. அந்த காலப்பகுதியில் அந்த மனிதர்கள் இதை கடந்து போகிற நேரம் அவர்களுக்கு என்ன புரியும் என்ற, ஆமா சொன்னாங்களே அது நடக்குதே, மறுமை வரும் என்ற நம்பிக்கை வரும். ஏனென்றால் கொழும்புலிருந்து வரக்கூடிய ஒருவர் பாலாவிக்கு வந்த உடனே பாலாவிலிருந்து இங்க ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கு நினைக்கிறேன், ஆனாலும் நீங்க என்ன சொல்லுவீங்க, பக்கத்துல வந்துட்டீங்க, பாலாவியில புத்தரத்துல இருந்து ஒரு ஆள் வராரு, அவர்கிட்ட நீங்க போன் போடுறீங்க, எங்க இருக்கீங்க, பாலாவில் இருக்கிறேன், இன்னும் பாலாவியான்னு கேப்பீங்க. என்ன வர்றது புத்தளத்துல, புத்தளத்துல இருந்து வர்றவர் வரக்கூடிய தூரத்தை வச்சு நீங்க சொல்லுவீங்க, இன்னும் அங்கயா அவசரமா வாங்க பயான் தொடங்கணும். கொழும்புல இருந்து வர்றவர் பாலாவிக்கு வந்தா நல்ல நெருங்கிட்டீங்க, இப்ப திரும்பினா வந்துருவீங்க. ஏன் இப்படி என்று சொன்னால் நாம் ஒப்பிட்டு பார்த்து தான் நெருக்கத்தை சொல்லுவோம். இதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருக்கத்தை சொல்றாங்க. எப்படி நெருக்கத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவர்களிடம் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிக்கிறாங்க. எண்ணுங்கள் என்கிறாங்க, 6 விஷயங்களை எண்ணுங்க, இந்த 6ம் நடக்காமல் மறுமை நாள் வராதுன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்ஸ்ட் சொன்னது மௌத்தி, என் மரணம் என்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் மரணிக்கும் வரைக்கும் மறுமை நாள் வராது, என் மரணம் தான் ஃபர்ஸ்ட் அடையாளம் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய மரணம் காத்தமுல் அன்பியா நபிமார்களுடைய கடைசி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணம் நிகழ்ந்தால் அதுதான் மறுமைக்குரிய நெருக்கம் என்றதுக்குரிய அடையாளம். அதாவது மறுமை நெருங்கி விட்டது, சந்திரம் பிளந்துட்டு, அப்படிலாம் குர்ஆன்ல வருவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 விஷயங்களை எண்ணுங்கன்றாங்களே, அதுல ஃபர்ஸ்ட் விஷயமாக என் மரணம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுது, திடீரென மறுமை வரும்னு சொல்லல, இதை கடந்து போறீங்களா, சரி கவனமா பாருங்க, இப்ப இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, இதை கடந்து போறீங்களா மறுமைக்கு நெருக்கும், இப்படி என்று சொல்லிவிட்டு பெரும் அடையாளங்கள் சிலதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது நடந்தா அடுத்தது மறுமை தான், இது நடந்துட்டா அடுத்தது மறுமை தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது இதை நம்பணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சில அடையாளங்களை நபி மூலமாக நமக்கு சொல்கிறான். இது என்ன அருள் என்று கேட்டீங்கன்னா, நம்முடைய ஈமான் இன்னும் புதுப்பிக்கப்படும், பலப்படுத்தப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் மக்கள் மன்றத்தில் பிரச்சாரம் செய்கிற நேரம் தான் நபி என்று சொல்வதற்கு என்ன ஆதாரம் முன் வச்சாங்க, ஒரு கைத்தடியை கொண்டு கீழே அடிச்சு பாம்பா வச்சு பாத்தீங்களான்னு கேட்டாங்களா, இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஓதல் தான் ஆதாரம், அது எல்லாத்தையும் தாண்டி என்ன பாருங்க நான் போய் சொல்லுவேனான்னு கேட்டாங்க. நீங்க தானே உண்மையாளர் எனக்கு பேர் வச்சீங்க, நானா எனக்கு வச்சுக்கொண்டேன்,
நான் போய் சொல்லுவேன்னு கேட்டாங்க. இதை வச்சுட்டு தான் ஒரு கூடாரத்துக்கு போவாங்க, வீட்டுகளில் கதவை தட்டுவாங்க, போய் உள்ள போய் உட்காந்து நான் நபி தெரியுமா, ஏழு வானத்துல எனக்கு தகவல் வருவது தெரியுமா, அம்புட்டையும் கேட்டுட்டு அட இவர் நல்ல இருந்தாரு, உளறி கொட்டுறாரு, இறைவன் இவரோட பேசாமே மென்டல் ஆகிட்டார் மஜ்னூன்ட்டாங்க. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் உட்கார்ந்து சொல்லுவார்கள், நான் நபி, என்ன நம்புங்க, எனக்கு வகை வருகிறது, ஏழு வானத்துக்கு மேல இருந்து இறைவன் என்ன பேசுறான். அந்த வீட்டுல உள்ளவர் பார்த்தார், நேத்து வரைக்கும் உட்கார்ந்து நல்லதான் இருந்தாரு, எங்களோட சாப்பிட்டாலாச்சு, எங்களோட ஒருமைக்கு இருந்தாச்சு, இவரை இறைவன் வந்து இவரை தான் தேர்ந்தெடுப்பானா, இந்த மாதிரி வந்த பிறகுதான் மஜ்னூன் பேர் வைத்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல பெரும் பெரும் அற்புதங்கள் நிகழல, ஆனா பிற்காலத்தை நீங்க எடுத்தீங்கன்னு வைங்க, அடிக்கு ஒரு முறை அற்புதம் நடக்கும். சஹாபாக்கள் அப்படி நிக்கிற நேரம் ரசூல்லா இப்படி பிடிப்பாங்க, பாத்திரத்துல தண்ணி இல்லையா, ரசூல்லா கையை வைப்பாங்க, கையை வச்சு அப்படி தண்ணி ஒரு புகார். நீங்க எக்கச்சக்கமான ஹதீஸ் பார்க்கலாம், ஹிஜ்ரி அஞ்சுக்கு பிறகு நாங்க நடத்தக்கூடிய நிகழ்வுகள் நிறைய பார்க்கலாம். அப்ப ஆரம்பத்துல தானே ஒருத்தருக்கு வந்து புது பாருங்க, அதிசயத்தை பாருங்க காட்டணும். அல்லாஹ் ஒரு சில தூட்டங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு அந்த பல்கி பெருக செய்கிற மக்கள். ஃபர்ஸ்ட் ஆரம்பம் கஷ்டம், ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வருவாரு, ஒரு மாசம் இன்னொரு ஆள் நீ வரமாட்டாரு. ஆனா பிற்காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிற இடங்கள்லாம், உதேபியாக்கு போறாங்க தண்ணி பற்றாக்குறை விரல்ல தண்ணி வருகுது, தபூக்குக்கு போறாங்க தண்ணி பற்றாக்குறை தண்ணி வருகுது, இப்படி சாப்பாடுல இருந்து தண்ணியில இருந்து நிறைய பரக்கத்துகளை அந்த மக்கள் அனுபவிக்க ஆரம்பித்தார்கள் பிற்காலத்தில். அந்த பிற்காலத்துல நிறைய அதிசயங்கள் ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான்னா, அந்த மக்களுடைய ஈமான் பலப்படுத்தப்பட்டு மக்கள் பல்கி பெருக ஆரம்பிச்சாங்க. இஸா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வருகிற நேரத்துல, வரைத்தன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃபாஜா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு கூட்டம் கூட்டமாக மக்கள் நுழைவதை நபியே நீங்க பாப்பீங்கன்றான். அல்லாஹ் அதை காட்டுவதற்கெல்லாம் இந்த மாதிரி அற்புதங்களை நிகழ்த்தினான். இதுல பின்வந்த பின்னாடி வரக்கூடிய நாங்க எங்களுக்கு அற்புதம் என்று பார்ப்பதற்கு எங்க காலத்திலே ஒண்ணு நடக்கிற டைம்ல புல்லரிச்சு போயிரும். டிவியில காட்டுறான், ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஹதீஸ் அப்படியே இருக்குதே, எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை ஏற்படுத்துற விதத்துல அந்தந்த காலங்கள் கடந்து போகிற நேரம், அந்த மனிதர்கள் அதை பயணிக்கிற நேரம், மறுமை கட்டாயமா வரும், நிச்சயமா வரும் என்ற தெரியும். மரும வரும் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஞாபகம் தன்னுடைய தொழுகையை நல்ல முறையில் சுதாகரிச்சிருவோம், அட மர்ம வரும், அந்த மாதிரி ஒரு உணர்வை உருவாக்குவதற்கு தான் இப்படி நிறைய அதிசயம். பிற்காலத்தில் சில அதிசயங்கள் நடக்குது, சஹாபாக்கள் அதையெல்லாம் அவங்களுக்கு நம்பிட்டாங்க. அவங்க பிற்காலத்தில் ரசூலுல்லாஹி சில விஷயம் ஹிஜ்ரி இமாம் பைஹக்கி அவங்க பதிவு செய்யறாங்க, ஹிஜ்ரி 9 நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபித்துவத்துக்கு அடையாளம் அப்படின்னு ஒரு கிதாப் எழுதுறாரு அவர். ரசூலுல்லாஹ் நபிதான், நுபுவத்துக்கான அடையாளம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுடைய அந்த அடையாளத்தை பத்தி எழுதுறாங்க. இது சஹாபாக்கள் அடையாளமா பெருசா பேசவே இல்லை. ஹிஜ்ரி 8-9 ரசூல் கொஞ்ச நாள் மௌத்தாப்ப போறாங்க, ஆனா இமாம் பைஹக்கி அவங்க என்ன பண்றாங்க, அலாமத்து நுபுவாவில கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு ஒரு ஆள் மௌத்தாகிட்டார், ரஜுலுன் ஷா சாலிகான ஒரு மனிதர் மௌத்தாகிட்டாரு, ஃபகூமு ஃபஸல்லு, எலும்புங்க எல்லாரும் தொழுவோம்ன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு தொழுகை நடத்தப்படவில்லை. நஜாஷி, அதாவது நஜாஷி மன்னர் வந்து அஸ்ஸாமா அவருடைய பேர், நஜாஷி என்ன பட்டம், நம்ம நாட்டில் ஜனாதிபதி, அரபு நாட்டில் வந்து மன்னர், இன்னும் சில நாட்டில் பிரதமர், இன்னும் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு மாதிரி மன்னருக்கு வந்து ஒரு பேர் சொல்லுவாங்க. இதே மாதிரி எத்தியோப்பியா மன்னர் அபிசீனியா மன்னருக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க நஜாஷியன். அந்த நஜாஷி மன்னர் இறந்துட்டாருன்னா அவர் முஸ்லீம். நஜாஷி மன்னர் யாருன்னா, முஸ்லீம்கள் மக்காவுல வந்து ரொம்ப துன்பப்படுற நேரம் ஒரு டீம் வந்து அங்க போனாங்க. எங்க போனாங்க, எத்தியோப்பியாவுக்கு போனாங்க. எத்தியோப்பியன்னா நீங்க நினைச்சாங்க ஏத்தாவில இருந்து கல்பிட்டு போற மாதிரி, அது கடல் கடந்து போகணும், ரெட்சியை கடந்து போகணும், கப்பல் அடுத்த பக்கம் போய் தான் போகணும், நம்ம இந்தியாவுக்கு போற மாதிரி. அங்க போனா அங்க அந்த மன்னர் இருக்கிறார், ஜாஃபர் பின் அபி தாலிப், அபு தாலிப் அலி ரலியல்லாஹு நானா, அவர் வந்து 10 வருஷம் மூப்பு அவருக்கு அலி ரலியல்லாஹு. அவர் என்ன பண்றாருன்னா, அவர் சிறந்த பேச்சாளர், இந்த உம்மத்துல உள்ள பேச்சாளர்கள் ரொம்ப சிறந்த பேச்சாளர். நஜாஷி மன்னர் முன்னாடி மெல்ல 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 அற்புதமா வைக்கிறார். இதை கேள்விப்பட்ட குறைசிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு கூட்டத்தை அனுப்பி வச்சுட்டாங்க, நாங்க விரட்டின கூட்டம் உங்க ஊர்ல வந்திருக்கிறாங்க,
இவங்க ஊர்ல இந்த மார்க்கத்தை பறத்துருவாங்கன்னு இவங்க அட்டாக் பண்றதுக்கு வருவான் பாருங்க. எங்க போனாலும் தேடி தேடி முசீபத்து பிடிச்ச ஆட்கள் வர்ற மாதிரி இதே மாதிரி நிலைமை வந்து நிக்கிறான். நின்ற உடனே அவங்க பேச்செல்லாம் கேட்டதுக்கு பிறகு ஜாஃபர் அலியுடைய பேச்சை கேட்டு அசந்து போறார். நஜாஷி மன்னன் அசந்து போறார். அந்த நபி வந்து விட்டார் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் அவ்வளவு பக்குவமான மனுஷன். அவர் அப்ப ஏத்துக்கொள்கிறார் என்றால் அந்த நாட்டு மக்கள் அவங்களுக்கு அந்த மாதிரி அவர் கொண்டு போவதற்கான என்னன்னு தெரியல. அந்த நாட்டு மக்கள் ஏத்துக்கொண்டா தெரியல. அவர் இறந்து போறார். இறந்து போனால் அவருக்கு ஜனாசா தொழுக யாருமே தொழல. யாரு தொழுவான்? ஏன்னா அந்த நாட்டு மக்கள் கிறிஸ்தவர்களா நிக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து காலையில எழும்பி சொல்றாங்க, மக்களே இன்றைக்கு ஒரு மனிதர் மரணித்து விட்டார். அவர் வந்து மரணித்திருக்கிறாரு. அவருக்கு யாருமே ஜனாசா தொழுகல, நாங்க தொழுவோம் என்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் எங்கேயோ ரசூல்லா உட்கார்ந்து மரணத்தை ஜனாசா தொழுகை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒரு சஹாபி சொல்றாரு, நான் மூணாவது சஃபில் நின்றேன், ரசூல்லா ஜனாசாவை தொழுவிச்சாங்கன்னு ஹதீஸ் வருது. இமாம் பைஹக்கீர் எடுத்துக்கொண்டா என்ன சொல்றாரு தெரியுமா? ஹிஜ்ரி 9 ஆகிற நேரம் ரசூல்லாவை உரசி பார்க்க தேவையே படல. இவர் நபியா இல்லையா என்பது டவுட் இல்லாம ப்ரூஃப் ஆயிட்டு. அப்ப யாருக்கு அவரை பார்த்து சந்தேகம் வராது? எல்லா கோத்திரங்களும் அலமோதி வர ஆரம்பிச்சு. பத்து மக்காவோட மக்கள் அலமோதி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி மக்கள் வந்து பத்து மக்கா அப்புறம் நடக்கும், மக்கள் அலமோதி வர ஆரம்பிக்கிறாங்க. அதனால யாரும் உரசி பார்க்கல. இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு மனிதர் இறந்துட்டார், உங்க பக்கத்துல ஏத்தாளர் யாராவது இறந்துட்டாருன்னா இவர் மெசேஜ் இல்லை, ஒருத்தர் இறந்துட்டாரு. அந்த ஊட்டு மக்களுக்கு டேட் திகதி எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஒரு நாட்டு ஜனாதிபதி இறந்துட்டாருன்னு வைங்க, அது மக்களுக்கு மறக்காது. அது பிரேமதாசை இறந்தார். ஹதீஸ் ஆகுது 94 மே மாசம் 1 தேதி 93 94 ஏதோ ஞாபகம் என்ன, மே தினம் ஆமசீட்ல வந்தாரு, இப்படி காட்டினாரு, அங்க வெடிச்சிட்டு 12 மணிக்கு நடந்துச்சு. இன்றைக்கு ஞாபகம் எங்களுக்கு நேத்து நடந்த மாதிரி. ஏன் ஞாபகம்? சில சம்பவங்களை பொறுத்தளவுல அதை அறிவிக்கிறதுக்கு 4 4.5 மணி ஆச்சு. இறந்துட்டாங்க பொம்பளாஸ்ல, ஆனா நாட்டு மக்களுக்கு அறிவிக்கல, ரேடியோவில் அறிவிக்கவே இல்லை. ஒரு ஒரு சோக செய்தியாக இருந்து அப்புறம் அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த நிகழ்வுல எங்களுக்கு ஏன் ஞாபகம்? முழு இலங்கையில மூலமுடுக்கில எல்லா பகுதியிலும் ஜனாதிபதிக்கு என்னாச்சு, செத்துட்டாரா இல்லையா பேசப்பட்டது எங்களுக்கு இன்றைக்கு ஞாபகம். இன்றைக்கு அது நடந்து 18 வருஷங்கள் ஆகுது, ஆனாலும் நமக்கு நேத்து நடந்த மாதிரி ஞாபகம். ஏன்? ஒரு நாட்டு ஜனாதிபதியுடைய இறப்பு செய்தி அந்த மக்களுக்கு அப்படி நினைவு நிக்கும். டேட்டோட சொல்லுவாங்க, இப்ப மௌத்தானாரப்பா இதுதான் டேட், இதுதான் இப்படி. அதை ஆய்வு பண்ணுவது பெரிய கஷ்டம் இல்ல. ஒத்து ஒத்தொண்டா கேட்டு மறந்துட்டீங்களான்னு கேட்க தேவையில்ல. பெருமானார் சொன்ன செய்தி எப்படி தெரியுமா? இமாம் பையக்கு கொண்டு வர, இது சும்மா செய்தி இல்லை, இது வந்து இறை தூதர் தான் என்று கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியா கொண்டு வர. எப்படி? கொழும்புல இருந்து ஒரு ஆள் தகவல் சொல்றாரு, கொழும்புல துருக்கியில இந்த மாதிரி ஒரு பூமி குலுக்கம் வந்துட்டு. நமக்கு இப்ப மீடியா இருக்கிறத நம்புவோம், ஓ துருக்கியில இப்படி நடந்துச்சுன்னு நாங்க பாக்குறோம். ஆனால் துருக்கியில இந்த மாதிரி ஒரு பூகம்பம் வந்தத எந்த மீடியாவும் இல்லாத காலத்துல ஏத்தாலையிலிருந்து ஒரு ஆள் சொல்லி இங்கிருந்து நாங்க பயணம் மேற்கொண்டு துருக்கி வரைக்கும் அனுப்பி அங்க போய் பார்த்து ஆமா அவர் சொன்னது நிஜம்தான் திரும்பி வந்தா எங்களுக்கு ஒரு டவுட். இவருக்கு எப்படி தெரியும் துருக்கியில நடந்தது? ஓகே, யாருக்குமே தெரியாது, அவ்வளவு கிட்ட இல்ல, இவ்வளவு தூரம் உள்ள விஷயம் இவருக்கு எப்படி கிடைச்சிச்சு? இந்த கொஸ்டின் வருமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவது வகித்தான் என்று ப்ரூஃப் பண்றதுக்கு இது ஒரு பெரும் ஆதாரமா போச்சு. என்ன ஆதாரம்? எத்தியோப்பியான பக்கத்து நாடா. அந்த தூரத்தை உங்களுக்கு புரிய வைக்கின்ற ஏர் டிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1800 கிலோமீட்டர். கூகுள் அடிச்சு பாருங்க. எபிசீனியா இப்ப வந்து எத்தியோப்பியா, எத்தியோப்பியாவுடைய மெயின் ஏர்போர்ட்டுக்கு வந்து இங்க இருந்து அதாவது ஸ்ரீலங்காவில் இருந்து அடிச்சு பாத்தீங்கன்னா 1700 கிலோமீட்டர் வரும். இது நம்ம சென்னை ஏர்போர்ட் இருக்கு பாருங்க, ஸ்ரீலங்கா கட்டுநாயக்கிலிருந்து சென்னைக்கு போறது கிட்டத்தட்ட ஒரு 625 வரும். 625 வைங்களேன், ஸ்ரீலங்கா விட்டு சென்னை, இந்தியா, இந்தியா விட்டு ரிட்டர்ன் ஸ்ரீலங்கா, ரிட்டர்ன் இந்தியா. பிளைட்ல இங்கேருந்து ஒரு ஆள் அங்க போய், அங்கிருந்து ஒரு ஆள் இங்க வந்து, அதே ஆள் மறுபடி அங்க போன என்ன தூரமோ அவ்வளவு
தூர எபிசீனியா. நீங்க நினைச்சிடாதீங்க என்னமோ ரசூலுல்லாஹின் பக்கத்துல ஆட்கள் போனாங்க, ஓ குரேஷிகளும் கேள்விப்பட்டு போயிட்டாங்கன்னா பக்கத்தூட்டுக்கு போனாங்கண்டு. அவ்வளவு தூரம், அந்த தூரத்துல 1800 கிலோமீட்டர் ஏர் டிஸ்டன்ஸ். அப்ப ரூட் டிஸ்டன்ஸ் வேற, இது எனக்கு கூகுள் காட்டின டிஸ்டன்ஸ் எவ்வளவு உண்டு. அப்ப கேபிட்டலுக்கு சாதாரணமா 1800 கிலோமீட்டர் இப்படி என்றா ரூட் அப்படி இல்லை. மதீனாவுல இருந்து கடற்கரையா அப்படி வந்து அந்த மாதிரி வந்து போர்ட்ல இருந்து அப்படியே அந்த கப்பல் போய் அந்த லேண்ட்ல இறங்கி போகணும். அப்ப பல நாட்கள் பிரயாணம் தூரம். இதை வந்து வேகமான ஒரு வாகனத்தை வச்சா கூட ஒரு நாள்ல வரையல. இதுல என்ன ஆய்வு என்றா, ஒரு பேச்சுக்கு சனிக்கிழமை காலையில மௌத் ஆகுறாங்கன்னு வைங்க, ஹதீஸ்ல எப்படி வரும் தெரியுமா? மரணித்தாரோ அந்த நாளில் எந்த நாள் மௌத்தானாரோ அந்த நாள் அறிவிச்சாங்க. ஏப்பா நஜாசி ஒரு கிழமைக்கு முன்னாடி மௌத்து, வாங்க சொல்லுவோம். காலையில் எப்ப மௌத்தானாரோ அப்ப அறிவிச்சதா புகார்ல செய்தி வருது சஹீஹ் முஸ்லிம்ல. இப்ப இதை கொண்டு போய் அபிசீனியாவுக்கு அந்த மக்கள் போவாங்களான்னு கூட போவாங்க. எப்படி என்றா பெருநாள் ஆச்சுன்னு வைங்க, இதையெல்லாம் பார்த்துட்டு அரபிகள் சளி போடுவாங்க. நல்ல நல்லோம் பெருநாள் டைம் எல்லாம் பார்த்து சரியா முஸ்லீம்களோட விழா அந்த மாதிரி டைமுக்கு அரபிகள் விழா கொண்டாடுற டைமுக்கு மாறி வருவாங்க. ஸோ அந்த மக்கள் இங்கே வருவதும் இவங்க அங்கே போறதும் வழக்கம் வழக்குச்சா. இப்போ தூரமாக இருந்தாலும் எங்கள்லேருந்து எத்தனை பேர் சென்னைக்கு போகிறாங்க, சென்னையிலிருந்து இங்கே வராங்க, தமிழ்நாடு போயிட்டு வருவாங்களா இல்லையா? கிட்ட பக்க, அதாவது தூரமாக இருந்தாலும் நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா போயிட்டு வருகிறார்கள். இதே மாதிரி அபிசீனியா மக்களை யாருமே காணல அப்படின்னு நினைச்சிடாங்க. ஏக்கச்சக்கமான ஹதீஸுக்கு பெருநாளு ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, யார சொல்லா வந்து மல்யுத்தம் பண்றாங்களே பார்க்கணும், பெருமானார் என்ன ஆம்பளை பார்க்க போறீங்களான்னு கேட்கின்றாங்களா? இல்ல, ஆயிஷா நாயகி இப்படி வச்சுட்டு ரசூலுல்லாஹ் மறைச்சு கொள்றாங்க. ஆயிஷா சொல்றாங்க, நானே போதும் யார சொல்லான்னு சொல்லும் வரைக்கும் பெருமானார் ஒரு வார்த்தை பேசவில்லை. நான் பார்த்தேன், போதுமா? நான் போதும் என்று சொன்னேன், போதுமா ஆயிஷா? வாங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. இப்ப யாரு மல்யுத்தம் விளையாடுறது? அபிசீனிய மக்கள். அப்ப மக்கள் போயிட்டு நீங்க வர்ற டீம் புடிச்சு எப்பப்பா 10 பேர் இருந்தா 2 பேர் சொல்ல மாட்டான், இப்பதான் மௌத்தா போனாரு, இப்படிதான் மௌத்தா போனாரு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ரொம்ப 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 ஆச்சரியமான ஹதீஸ். என்ன ஹதீஸ் என்றா, கபரை நாம் பார்க்கல, கபர்ல நடப்பதை பத்தி பெருமானார் பேசுகிறார். மறுமையை நாம் பார்க்கல, மறுமையை நடக்கிறத பத்தி ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. அவர் அது நடக்க அந்த நடக்கிறத பத்தி பேசுவதற்கு முன்னாடி வைக்கிற எவிடன்ஸ் என்ன தெரியுமா? நானும் நீங்களும் துனியாவில் பார்க்காத ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன், போய் அலசி பாருங்க. என் பேச்சில் பிழை இருந்து அம்பட்டே டவுட் பண்ணுங்க, நான் சொல்லுவேன் பேச்சு புரிய வைக்க சொல்றேன். ஒரு பேச்சுக்கு ஒரு ஆள் இருக்கிறார், அப்படி ஒரு மனுஷன் இல்ல. அவர் சொல்றாரு, இன்றைக்கு ஒரு 6:30 அந்த கல்பிட்டி பக்கத்துல இருந்து ஒரு டிப்பர் வரும், அதுல நம்பருக்கு தான் பூலாச்சி எனக்குள்ள பக்கத்துல இருந்து ஒரு வாகனம் வரும், ஒரு த்ரீ வீல் வரும், அது நம்பருக்கு தான். இது ரெண்டு எக்ஸலண்ட் ஆகும். இது சரியா ஒரு 6:32 நடக்கும் நடந்துட்டு நாங்கெல்லாம் போய் பாக்குறோம். இந்த ஆள் சொல்றாரு சொன்ன மாதிரி நடந்துட்டு 6:32 ரெண்டு எக்ஸிடென்ட் ஆயிட்டு என்ன ஆகும்? சுபஹானல்லாஹ், ரொம்ப ஒரு இதான ஆள் தான். அதான் அப்படி நினைப்போம் நாங்கெல்லாம், ஆனா தௌஹீத்வாதிகள் கொஞ்சம் அப்படி நம்ப மாட்டாங்க. அதான் கொஞ்சம் ஆய்வு பண்ணி கொஞ்சம் டீப் ஆய்வு பண்ணால இவனே செட்டா போக தெரியாது, ஏதோ கரெக்டா போறான் போலன்னு கொஞ்சம் டவுட் பண்ணி அவரை பார்ப்போம்னு வைங்களேன். ஒரு பேச்சுக்கு இவரே ரெண்டு வாகனத்தை செட் பண்ணி ஆல்ரெடி நம்பர் பிளேட் தெரியும் தானே, இப்படி ஒரு அட்டாக் பண்ணி வேற லாபம் பெறானோ தெரியாது, எகுதி செஞ்ச மாதிரி வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அவனே இடிச்சு அவனே உடச்சு முஸ்லீம் பேர்ல பழிய போட்டு 110 மாடி எங்களுக்கு கணக்கு, அவன் கணக்கு வேற. அது உலகம் புழுக்க அது 2011 நடந்த அந்த இந்த விஷயம் வந்து உலகம் முழுக்க பேசப்பட்டுச்சு. வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் உடைஞ்சது, அவன் வேற லாபம் வச்சு கணக்கு போட்டு பார்த்தான், அது கையும் காலமா மாட்டிப்பட்டுட்டான். ஏன்னா ஒரு எகுதி அன்றைக்கு பில்டிங்க்கு வரலன்னு மாட்டிப்பட்ட உடனே ஓ அவன் பிளான் தான் மாட்டிட்டது. ரெண்டாவது விஷயம் என்னண்டா, இந்த மாதிரி செட்டிங்கோ தெரியலன்னு டவுட் பண்ணலாம். அப்ப அவர் கேட்கிறார், ஆமா செட்டிங் நினைக்கிறீங்களா? சரி இப்ப நான் சொல்றேன் பாரு, நாளைக்கு சனிக்கிழமை 11:53 ஏத்தால பூமி குலுக்கம் வருமன்றார், நம்பினா பாருங்களேன்றார். நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், நாளைக்கு 11:53 பாக்குறேன்,
மாடி பூமி குடுக்க வந்துட்டு இப்ப செட்டிங் பண்ண பூமியை செட்டிங் பண்ண இயலுமா? இப்ப நாங்க என்ன சொல்றோம், இவர் புதுனமான ஒரு ஆள், அப்படி யாருமே இல்ல. ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன் புரிய வைக்கிறது. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, நீங்க அவர் இதை சொல்ற டைம்ல உங்க கையில குழந்தைன்னு வைங்க, நீங்க செல்லமா பாசமா வளர்க்குற புள்ள 4 வயசு, உங்களை முன்ன ஓடி வந்து உங்க மேல ஏறவரு. அவர் சொல்றாரு உங்கள்ட்ட, இப்ப பிப்ரவரி ஏப்ரல் 22 மூத்தா போயிரும் புள்ள அப்படின்ட்டார். இப்ப அவர் சொன்ன செய்தி உங்களுக்கு சாதாரண செய்தி இல்ல, உங்க கண்கள் கலங்கும், உள்ளம் பதறும், கண்ணு மேல போகும், கை நடுங்கும், வீட்டுக்கு வந்து மனைவியோட சாப்பாடு வராது, ராத்திரிக்கு ஒரு மாதிரி ஆகும், மெல்ல மெல்ல மாச்சாகி ஒவ்வொரு தினமும் ராத்திரி வேர்த்து வடியும், குழந்தை முகத்தை பார்த்து முத்தம் கொடுத்து அரவணைச்சு அந்த முகத்தை பார்ப்போம், நாம தூங்க மாட்டோம், அந்த புள்ள முகத்தையே ரசிப்போம். நாட்கள் நெருங்க நெருங்க, ஏப்ரல் மாதம் நெருங்க நெருங்க, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாம போயிரும். நாம் நிறைய அழுவோம், எங்களை அறியாமலே எங்க பசி இல்லாமல் போயிருக்கும், பரட்டு தலைகளோடு இருப்போம். ஏண்ட ஏப்ரல் இந்த நிகழ்வு நடக்க போகுது என்பதில் நமக்கு டவுட் இல்லாம போயிரும். இப்படி யாரும் உலகத்தில் இல்ல. ஒரு பேச்சுக்கு நான் புரிய வைக்கிறதுக்கு சொல்றேன், இப்படி ஒரு ஆள் சொன்னால் அந்த நம்பிக்கை நம்மளை என்ன படுத்தும், எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு இயல்பாக சிரிக்க முடியாது. புள்ளைய பார்க்கிற நேரம் எங்களை அறியாமல் நம்ம தேம்பி அழ ஆரம்பிப்போம். பிள்ளைங்களோட சிரிக்கிற நேரம் எங்க உள்ளம் தாங்காது. ஏனென்றால் மரணம் நெருங்க போகுது என்ற செய்தி, அந்த பிள்ளைக்கு அவர் சொன்ன செய்தியை நாங்க நம்பிட்டோம். இதுக்கு பேர் நம்பிக்கை, இதுக்கு பேர் நம்பிக்கை. இன்றைக்குள்ள முஸ்லீம்கள் ஒரு சிலர்கள் அல்லாஹ் முஸ்லீம்களில் உள்ள ஈமான்தாரிகளுக்கு அருள் புரியணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுக்கு சாதாரண ஏதாவது செக்கப் பவுன்ஸ் பண்ணா சொல்லி கொடுக்கறேன்னா, மறுமையில பார்ப்போம். அவர் நம்பவில்லை என்பதுக்கு அவர் சொன்ன விதம், மறுமை என்பது ஜோக், மறுமையில எல்லாம் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிற மாதிரி, மறுமை நடக்குமா என்று அவருக்குள்ள டவுட் மாதிரி, மறுமை பார்ப்போம் என்பதுக்கு அடிப்படை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இப்படி ஒரு ஆள் இல்லை. நான் எதுக்கு நான் சொல்றேன்டா, நம்பிக்கை நமக்குள் ஒரு நிறைய மாற்றத்தை கொண்டு வரும். அதான் நம்பினா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா சொல்லல மர்ம வரும்ண்டே, பெருமானார் சும்மா சொல்ல ஏபா மர்ம வரும் தஜ்ஜால் வரைக்கும் அப்படி சொல்லவே இல்லை. பெருமானார் முன்னாடி சான்றுகளை விரித்தார்கள், அந்த சான்றுகள் நம்மளை தேம்பி தேம்பி அள வைத்தது, நமக்குள் ஒரு பயத்தை உண்டாக்குச்சு, நம் மைசிருக்க வைக்கிறது. இது ஆச்சரியமா, அந்த நாள் வரும் போகிறது என்பதை கடுவை 1000 அல்ல லட்சமாக பிளந்தாலும் ஒரு சொட்டு கூட நமக்கு நம்பிக்கை இல்லாமல், அதாவது சந்தேகம் வரவே முடியாத அளவுக்கு ப்ரூஃப் பண்ணப்பட்டு 100% அல்ல, 1000% அல்ல, மில்லியன் அல்ல, அதை தாண்டி இது நிஜமா வரத்தான் போகிறது என்பதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏக்கச்சக்கமான அடையாளங்கள் விரித்து விட்டார். அந்த அடையாளங்களை சொல்வதற்கு முன்னாடி இமாம் பைஹக்கி அவர்கள் இந்த ஹதீஸை எடுத்து மேற்கோள் காட்டின செய்தியை நான் உங்களுக்கு ஏன் சொன்னேன் என்றால், இது எல்லா அடையாளத்தையும் சொல்ல முன்னாடி இந்த ஒரு செய்தி அவர் மறுமையை பத்தி பேசுவதற்கு தகுதிதான் என்று காட்ட நான் சொன்னேன். துனியாவுல எங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு செய்தியை சொல்றாரு, இப்பவே உரசி பார்த்துடலாமே, இவரை நாங்க நம்புறோம், எந்த பிரச்சனையும் இல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவசித்து பேசினால் உண்மைதான் பேசுவாங்க, எங்க நம்பிக்கையை வலுப்படுத்துறதுக்கு தான் அல்லாஹ் இப்படி சான்று கொடுக்கறான், சும்மா கொடுக்கலையே. நஜாஷி மன்னத்துடைய மரண செய்தியை ரசூலுல்லாஹ் நான் நபி பாருங்கப்பான்னு சொல்லல, இபாதத்து செய்வோம், அந்த அடியாருக்கு துவா செய்வோம், உங்க சகோதரனுக்காக பாமண்ணி கேட்போம், இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர, நான் நபி தெரியுமா, போய் எத்தியோப்பியால போய் பாருங்க, நஜாஷி மௌத்தானு பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்லல. பிற்காலத்துல இமாம்கள் தான் உரசி பார்க்கிறேன், சரியா சரியே, நஜாஷி அப்பதானே மௌத்து, அசமா மௌத்து. இந்த செய்தியை இவருக்கு எப்படி சொல்ல முடியும்? காணாத உலகத்துல 1800 கிலோமீட்டருக்கு மேல உள்ள ஒரு செய்தி இவருக்கு சொல்ல முடிகிறதா இருந்தா, காணாத கபரை பத்தி ஒரு சொன்னால் அது உண்மைதான் என்ன உரசி பார்த்துட்டமே. அந்த ஆள் சொன்ன மாதிரி உள்ள மௌத்தாமண்டா வந்திருந்த செய்தி அபிசீனியா முழுக்க போகிறது. நிறைய மற்ற செய்திகள் வரலாறு செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிதான், 7 வானத்துக்கு மேல இருந்து வகை வருகிறது. ஏன்னா இன்றைக்கு இன்ஃபோ நான் சொல்ற இந்த செய்தி உங்களுக்கு ஆச்சரியமா இருக்காது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து பரட்டி போடுது. அல்லாஹு அக்பர், இன்னும் 1 வருஷத்தில் உலகம் எப்படி இயங்கும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு உலகம் திகைத்து போகுது. இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச AI, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் கண்டுபிடிச்சிருக்கிறான்,
எக்கச்சக்க எங்க என்ன நடக்க போகுதுன்னு விளங்காத அளவுக்கு அதி பார்க்க போகுது. ஏஐ வந்து எங்க பாஷையை புரியுது, வேண்டிய விஷயங்களை அது பேச ஆரம்பிக்குது, அதுக்குள்ள போட்டது அதுக்கு தெரியாதது இல்ல, போட்டு எதெல்லாம் போட்டு வைக்கிறாங்களோ அப்படி பேசுது, அது வேற விஷயம். அதனால இன்றைக்கு உள்ள இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில உள்ள நிறைய பேர் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள எல்லாருமே தலையை பிடிச்சிருக்கிறாங்க. டோட்டல் வேர்ல்டு ரொபோல இயங்குறதுக்குரிய வாய்ப்புகள் அதிக சாத்தியம் வரப்போகுதுன்னு. சோ எங்களுக்கு இன்னைக்கு தகவல் அமெரிக்கால இருந்து வர்றது, துருக்கில இருந்து வர்றதெல்லாம் நத்திங், எங்களுக்கு லைவா வந்துரும் அப் டு டேட்டா. இன்றைக்கு ஒரு 30-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அவ்வளவான 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி சவுதிக்கு போயிருப்பாங்க. சவுதியில போனவங்க இஸ்லாம் அலைக்கும் பேசுவாங்களா போன்லயா? அங்க இருந்து பட்டன் நினைச்சுக்கு இஸ்லாம் அலைக்கும் சும்மா இருக்கிறீங்களா, அரை மணித்தையாவது பயான் ஒன்று கொடுப்பாரு. அந்த கேசட் இங்கேக்கு வரணும், இல்லைன்னா லெட்டர் எழுதணும், வார ஒரு போற ஒரு கையில கொடுத்து அனுப்புவாங்க, அல்லது போஸ்ட் பண்ணாங்கன்னா இது கிடைச்சதுக்கு பிறகு அந்த கேசட்டை போட்டு பார்த்து அவ்வளவு நேரம் கேட்டிருப்பாங்க வாய்ஃப். கேட்டுட்டு இன்னொரு கேசட் எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுல ஒரு மணித்தையால இன்னொரு பயான் கொடுப்பாங்க, நல்லா இருக்கிறோம் நாங்க சாப்பிட்டீங்களா. 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்ப இஸ்லாம் அலைக்கும் மூஞ்சோட வருகுது. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு உம்மாட்ட போய் தெரியுமா எங்களுக்கு சவுதியில இப்படி பேசலாம், இப்ப பேசலாம்டா உனக்கு கிறுக்கான்னு கேட்பாங்க. அந்த காலத்து உள்ளவங்களுக்கு அது புரிய இயலாது. இப்ப உள்ளவர்களுக்கு தகவல் வர்றது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த தகவலை வச்சே நமக்கு நம்புறேன். எப்படி மெசேஜ் வரும் அமெரிக்கால இருந்து, அதான் மெசேஜ் வந்துடும் அமெரிக்கால இருந்து. இன்றைக்கு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி வருமானு கேட்பாங்க. இன்றைக்கு நமக்கு சொல்லலாம் 7 வானத்துல மெசேஜ் அமெரிக்கால இருந்து போட்ட உடனே வருதுன்னா 7 வானத்துல போட்டா மெசேஜ் வராத கல்புல ரசூலுக்கு வராதாத, அதை போட்டாதா எல்லாத்தையும் அப்படி புரியலாம் இந்த யுகத்துல. இந்த யுகத்துல இது நம்ம என்ன புரிகிறோம்னா, அந்த காலத்துல ஒரு தகவலை கொண்டு போறதுக்கு பல மாதங்கள் எடுக்குமே, அந்த நொடி பொழுதுல ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க. இப்படி ஒரு செய்தியா அதை சொன்னால் எனக்கு மறுமை சொல்ல கிடைக்காது, என்றாலும் அதை சொல்லி ஆரம்பிச்சாதான் ஈமான் வரும். இன்னும் பல செய்திகள் வருகுது, இன்னொரு செய்தியை சொல்லிக்கொண்டு மறுமை அடையாளத்துக்கு போறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 56 யுத்தங்கள் செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் காலத்தில். 19 யுத்தங்களுக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் கொடுத்தாங்க, முன்னாடி போனாங்க. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகாத ஒரு யுத்தம் தான் மூத்தா யுத்தம். அதாவது ஃபர்ஸ்ட் அரபிகளோட சண்டை பிடிச்சி முடிஞ்சாச்சு, ரோம பேரரசு அவங்களோட சண்டை ஆரம்பிக்குது கிறிஸ்டியன் உலகத்தோட. கிறிஸ்தவ உலகம் இது வரைக்கும் அரபிகளை கடைச்சி இவங்களா மனுஷனான்னு கேட்டாங்க. இவங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்ல கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்க, அடிச்சு கொடுறாங்க. இவங்களாம் யாருப்பா? ரசூலுல்லாஹ் வந்த பிறகு அரபிகளுக்குள்ள தான் சண்டை பிடிச்சாங்க. கிறிஸ்தவ உலகம் அரபி நாட்டை எட்டி கூட பாக்கல. இவங்களை நாங்க பிடிக்க தேவையில்லை, அவங்க சிப்பலா பிடிச்சிடலாம். அவங்களுக்கு ஷாம் வரைக்கும் வந்து நின்றுட்டாங்க, சிரியா வரைக்கும் வந்துட்டு போதும். இவங்கள்ட்ட ஒண்ணும் பிடிச்சி எங்களுக்கு ஒண்ணும் கிடைக்க போறது பாலைவனத்தை வெறும் மண்ணு, அது வேணான்னு விட்டுட்டாங்க. அதனால அவங்க பிடிக்கல சாம்ராஜ்யத்துக்கு, இந்த லேண்டுக்காக சண்டை நடக்கல. பெருமானார் வந்த பிறகு ஃபர்ஸ்ட் யுத்தம் நடக்க ஆரம்பிக்குது. மோத்தாக்கு அனுப்புறாங்க சாபாக்கல, சீசர் படம் அனுப்புறாங்க அங்க இருந்து. இங்க இருந்து 3000 அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க விக்கிபீடியாவில், அவங்க புக்ல எழுதி வச்சுக்கிறாங்க 1 லட்சம் 2 லட்சம் எல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. நம்ம கிதாபு சொல்லுது நாம 3000, அவங்க 1 லட்சம். சரி வந்துட்டாங்க. வந்தான் அந்த யுத்தத்தை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அனுப்புறாங்கன்னா சஹாபாக்கள் புகார்ல இந்த செய்தி வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல்லா பின் ரவா ஜைத் பின் ஹாரிசா அவங்க கையில குடியை கொடுத்து நீங்க தான் தலைவர்ன்றாங்க. ரசூல்லா வளர்த்த புள்ள, அவங்க வளர்ப்புமாங்க இஸ்லாத்துல இல்ல, வளர்த்த புள்ள ஜைத் பின் ஹாரிசா அவர்களுடைய. ரசூல்லா சொல்றாங்க நீங்க மௌத்தானா, பெருமான சும்மா பேசவே மாட்டாங்க. நீங்க மௌத்தானான்னு சொன்னா போதும், மௌத்து தான் அது வகை வராம சும்மா சொல்ல மாட்டாங்க, தலைவர் மாத்த மாட்டாங்க. ஜெயித் நீங்க மௌத்தானா, ஜாஃபர் நீங்க கொடிய பிடிங்க. இப்பதான் அபிசீனால இந்த மனுஷன் வந்திருக்கிறார், இவ்வளவு காலம் அங்க இருந்தவர் தவா பண்ணிட்டு வந்தவர் அப்படி உற்சாக அரபிகள்ட்ட ஜாஃபர் பின் அபி தாலிப் ரதியல்லாஹுக்குள்ள மதிப்பு மரியாதை பாசம் அப்படி. ஜாஃபர் நீங்க கொடிய பிடிங்க, நாங்க ரசூலுடைய சொந்தம், நீங்க கொடிய பிடிங்க. ஜாஃபர் நீங்க மௌத்தானா ரதியல்லாஹு அன், அப்துல்லா பின் ரவாஹா நீங்க கொடிய பிடிங்கட்டாங்க. அப்ப சாடமாடையா தெரியுது மௌத்தாப்ப போறாங்க போலதான் போங்கட்டாங்க. யுத்தம் நடக்கு, எங்க நடக்குது? 1000 கிலோமீட்டருக்கு மேல தொலைவில் நடக்குது, மௌத்தாண்ட இடத்துல நடக்குது. ஆயிஷா நாங்க நின்று கொண்டிருக்கிறாங்க வேலை செஞ்சுட்டு. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் வஹீ அறிவிக்கிறான் லைவ் டெலிகாஸ்ட். புகாரில எப்படி நீங்க டிவியில லைவா எங்கேயோ நடக்கிற கிரிக்கெட் மேட்ச பாக்குறீங்களோ, அவன் போல போட்டு அரை மணி தரத்துக்கு ஒரு போல் போட்ட மாதிரி வராது, போட போக்களே வந்துடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மூத்தாவை நான் பார்க்கிறேன்.
அதாவது சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைத் பின் ஹாரிசா கொடியை பிடிக்கிறார், முன்னாடி போகிறார், அவர் வீரமரணம் ஷஹீதாக்கப்படுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி மதீனாவுக்கு முழுக்க போகுது. ரேடியோவில் அதிபயங்கரமான செய்தி வந்துச்சுன்னு வைங்க, மரண செய்தி எல்லாத்திலும் அப்படி காத்து வேகத்தில் பறந்துடும். பெருமானார் ரெண்டாவது சொல்ற செய்தி மதீனாவை உலுக்கி பிடிக்குது. நம்ம கத்தம் இல்லை, இந்த கத்த வீட்டில் போய் சாப்பாடு கொடுக்காங்க, இந்த ஹதீஸ் தான் எடுப்போம். கத்தம் இல்லை என்பதுக்கு இதுதான் ஹதீஸ், விளங்குதா? மரண வீட்டுக்கு போய் நீங்க தான் சாப்பாடு கொடுக்கணும்ன்ற ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்களே மக்களே இல்லை அங்கிட்டு வச்சு முன்னாடி நிற்கிறாங்க, ஜாஃபர் பின் அபி தாலிப் கொடியை பிடிக்கிறார் என்றாங்க. இந்த உம்மத்தின் வீரமான ஒரு பேச்சாளர், நிறைய பாடுபட்டவர், அவர் கொடியை பிடித்து முன்னாடி போகிறார், அவர் ஷஹீதாக்கப்படுகிறார் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால் கண்ணீர் ஓடுது, அந்த செய்தி பரவுது. மதீனாவுல ஜாஃபர் ரலியல்லாஹு இழப்ப தாங்க முடியல. ஒருவர் வந்து சொல்கிறார், யார் ரசூலல்லாஹ், ஜாஃபருடைய குடும்ப ஜாஃபர் ரலியல்லாஹு குடும்பத்தார் சாப்பிடாம இருக்கிறாங்க யார் ரசூலல்லாஹ், அவங்க இந்த கவலையில் இருக்கிறாங்க, திரும்ப ஜாஃபரை பார்க்க முடியாது என்று இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து சந்தேகப்படல, திரும்ப வருவாங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னா வரமாட்டாங்க, வந்தா நபி இல்லை அப்படித்தானே, வந்தா இப்படி. அப்பதான் ரசூல் இஸ்னவுலி ஆலி ஜாஃபர தாமன், ஜாஃபருடைய குடும்ப சாப்பாடு கொடுங்க, பார்த்து அவங்களை கொண்டு போய் சாப்பாடு அவங்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுங்க, அவங்களை சமாதானப்படுத்துங்க, அவங்களை ஆறுதல் படுத்துங்க, அவங்க கவலை இருக்கிறாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு வீரமான மரணம், அந்த மரணத்தை பத்தியே நிறைய ஹதீஸ் வருது. அவர் பின்னாடி திரும்பாம முன்னாடி போன வேகம், முதுகுல இல்லாத காயம், முகத்துல கொதறி எடுத்த காயங்கள், அவர் எப்படி இறைவனை நோக்கி போனார் என்ற செய்திகள் எக்கச்சக்கமாக வருகிறது. அவைகளை சொல்வதற்குரிய நேரம் அல்ல, என்றாலும் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது என்ன? அப்துல்லா பின் ரவாகாவுடைய மனைவி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அப்துல்லா பின் ரவாகா மரணித்து விட்டார். ஷஹீஹ் புகாரில் இந்த செய்தி வருது. இப்ப யுத்த களத்தில் ஒரு பிரச்சனை நடக்கு, இது மதீனாவுல சரிப்பா ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்பினாங்க, சொன்ன மாதிரி நடந்துட்டு. இப்ப ஒரு பேரை சொல்லல ரசூலுல்லாஹ், யாரு? இப்ப யுத்த களத்துல ரெண்டு பேர் மூத்தாயிட்டாங்க, அடுத்து மூணு பேர் மூத்தாயிட்டாங்க, நெக்ஸ்ட் லீடர் யாரு? மஷூரா நடக்குது, நடக்க போக்கல ஹாலித் பின் வலித் கையில் கொடியை கொடுக்கப்படுது, நீங்க தான் போகணும். அவர் இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்தவர், இவ்வளவு காலம் அட்டாக் பண்ண ஒரு சூழல், கடைசி காலம் இது, இஸ்லாத்துக்கு வந்து கொஞ்ச நாள் அவரு ஹாலித் பின் வலித் ரலியல்லாஹு அவர் மறந்துட்டாரு, நான் இப்ப வந்தாலும் என் கையில தாருங்க. அவர் அப்படி வார் பண்ணுவார், இதுக்கு முன்னாடி எல்லா யுத்தங்களையும் முன்னாடி வந்து நின்று ஒரு சூழலுக்கு எதிராக அப்படி நின்று யுத்தம் பண்ணவர் இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டார். இதுக்கு மேல அவருக்கு மறுக்கலாம் போச்சு, இவர் நபிதான் ஒவ்வொரு தோழருக்கும் ஒவ்வொரு காலப்பகுதி எல்லாம் கொடுத்து வைத்திருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு நொடி பொழுது போதும், ஹதீஜா அம்மாவுக்கு ஒரு நொடி பொழுது போதும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு. பெருமாளர் பொய் சொல்லலையா? அபுல் காசிம், நீங்கள் பொய் சொல்ல மாட்டீர்கள் என்றாங்க தன்னுடைய மனைவி. என் கணவன் எனக்கு தெரியும் என்றாங்க, அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு என் உற்ற நண்பன், என் நண்பனை எனக்கு தெரியும், அவர் எது சொன்னாலும் பொய்யாகாது. மிஃராஜுடைய விஷயத்தை அவருக்கு சொல்கிற நேரம் பாதையில் வந்து கொண்டிருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய வாயில கூட அவர் கேட்கல, யாரு சொன்னதுன்னு கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் நடந்திருக்க மாட்டாங்க, அவ்வளவுதான், என்னுடைய நண்பன் எனக்கு தெரியாதா. உமர் பின் கத்தாபுக்கு 6 வருஷம் எடுத்தது பெருமானாரை ஆய்வுப்பட்ட, 6 இயர்ஸ், 6 வருஷத்துக்கு பிறகு தான் ஷஹாதத்து சொன்னார். அந்த 6 வருஷமாக எதிரியாக நின்றார். இப்படி ஒவ்வொரு தோழருக்கும் ஒவ்வொரு காலப்பகுதி இருந்தது. ஹாலித் பின் வலித் ரலியல்லாஹு அவர்கள் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தவர், ரொம்ப பின்னாடி வந்தவர், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆரம்பத்திலிருந்து இஸ்லாத்தை எதிர்த்தவர் அவர். வந்தவர் அந்த யுத்தத்தில் இருக்கிற நேரம் அங்க உள்ள மக்கள் மஷூரா பண்ணி எங்கள பெஸ்ட் வீரர் அங்க இருக்கிற நேரம் இவர் தானே காஃபிரா இருக்கிற நேரம் கையை கொடுக்கறாங்க, வேண்டாம். அவங்க வற்புறுத்துறாங்க, கொடியை பிடிக்கிறாங்க. மதீனா லைவ் டெலிகாஸ்ட் நடக்குது. சைஃபுன் மின் சுயூஃபில்லா, அல்லாஹ்வுடைய வாட்களில் ஒரு வால் ஹாலித் பின் வலித் கொடியை பிடிக்கிறார் என்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் அவர் கையிலே வெற்றியை கொடுத்தார் என்றாங்க ரசூலுல்லாஹ். மாதங்களுக்கு பிறகு திரும்பி வருகிறாங்க, மதீனா முழுக்க செய்தி பரவிட்டு. அவர்கள் வந்தா எல்லாரும் எங்களுக்கு தெரியும் வாண்டாங்க, யுத்தத்தில் நிலவரம், ஹாலித் பின் வலிதர்கள் வர்றாங்க ரசூலுல்லாஹ் தேடி வந்து போட்டு சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், 7 வாட்கள் என் கையில இருந்து உடைச்சிட்டு ஒரு நீட்ட வாள் எடுக்கிறாங்க, யமன் நாட்டு வாளை காட்டுறாங்க. யார் ரசூலுல்லாஹ், யமன் நாட்டு வாளில் இந்த வாளில் அல்லாஹ் பரக்கத்து செய்தான், இதுதான் நான் பயன்படுத்தி. அவர் முழு கதையும் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்றாரு. மதீனத்து மக்கள் அதை அறிந்து வைத்த விஷயத்தை அவர் ஒப்பிட்டு பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொன்ன செய்தி அங்கிருந்து திரும்பி வருகிற நேரம் அவ்வளவு கிளியரா. ஏனண்டா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயத்தை சொல்றேன், அரபிகள் என்றா முட்டாள் நினைச்சிடாதீங்க,
ஒண்ணுமே தெரியாதுண்டு. உம்மிதான் ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத படிக்க தெரியாது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அவர்களுடைய வான சாஸ்திரம் வானவியல் நம்மளை மிஞ்சும். அவ்வளவு வானத்தை பத்தி அவர்களுக்கு தெரியும். உங்களை ரோட்ல விட்டு இருட்டுல குத்துறதுக்கு போனா போவீங்களா? நீங்க கார்பெட் ரோட் போடப்பட்டிருக்கீங்க வணக்கச்சா. அவர்கள் நைட்டுலதான் பிரயாணம் பண்ணுவாங்க. ரோட்ல எல்லாம் லைட் போட்டு, கவர்மெண்ட் லைட் போட்டு கொடுத்து பரவாயில்ல ஒட்டகத்தை எடுத்து இதே லைட்ல பாத்துட்டு போங்க. இது யமன் ரோட், இது மதீனா ஆப்போசிட் டைரக்ஷன். இப்படி போனா மதீனா வரும், இப்படி போனா யமன் வரும். தப்பி தவறி மாறி விட்டா மதீனாக்கு போயிருவாங்க. லேசிப்பட்ட வேலையா? திரும்பி போனா பிளைட்லயா போறாங்க, ஏசிலையா? கஷ்டம். அவர்களுக்கு அந்த ஞானம் நல்லாவே இருக்கு. போய் நட்சத்திரத்தை பார்ப்பாங்க, இப்படி போமாண்டுவாங்க. சரியாவா? இப்படி போமாண்டுவாங்க, கிளம்புவோம் வாங்கண்டுவாங்க. அப்படி நாலேஜ் இருக்கு அவர்களுக்கு. பிரயாண நாலேஜோட நாட்களை பத்திய நாலேஜ் நல்லா. என்னைக்காவது கேள்விப்பட்டீங்களா? சனிக்கிழமை வந்து ரசூலுல்லாஹ் ஓ மறந்துட்டு ஜும்மா நேத்து தானே, இன்னைக்கு யவ்மு சபத் ஆச்சா, பரவாயில்ல ஜும்மா தொழந்துருவோம், பரவாயில்ல மிஸ் ஆயிட்டு மிஸ் ஆயிட்டு. கேள்விப்பட்டீங்களா? ஜும்மா நாள் ஜும்மா நாள் தான், புறக்கணக்கு அந்த மாதிரி கேலண்டர் போவோம். எங்களை மாதிரி எல்லாம் சண்டே எல்லாம் இல்ல. தெளிவா ஜும்மா நாள் இல்ல ஜும்மா வக்தில் சொல்லுவாங்க. உங்களுக்கு இஷாவை பார்க்க தெரியுமா? மாநிலத்துல இஷா நேரம் எப்படி பார்க்க தெரியுமா? வானத்தை பார்த்தா இஷா அப்படின்னு மகரிப் மகரிப் தான் இது. எங்களுக்கு வானத்தோடு அவ்வளவு தொடர்பு இல்லை, எங்களுக்கு இதுதான் தேவை. டைம் சரியாயிச்சு எங்களுக்கு இது. அவங்க நாட்கள்ல நல்ல நுனிப்புள் மேய்வாயிர்கள், நல்ல கணக்கு தெரியும் அவங்களுக்கு. அந்த நாள் சில விஷயங்கள்ல வந்து அவங்க தோத்து இருந்தாலும் அந்த மாதிரி நாலேஜ் இல்லாட்டியும் சில விஷயங்கள் நல்லும். ஒட்டகம் போட்டு விட்டே பார்ப்பாங்க, உடச்சு பார்த்துட்டு உள்ளுக்குள்ள ஈச்சமரம் போட்டு எத்திரி போட்டோம் மதியனா இருந்து வாரிங்க தானே அப்படின்னு மக்கள கிளம்பிட்டாங்களா? நாலாவது நாளா இந்த இடத்துல இருப்பாங்க பாருங்கன்னு. அந்த நாலேஜ் அவர்களுக்கு இருக்கு. நாலாவது நாள் எங்க மக்கள் இந்த மதியனா கிளம்பி ஒன்பதாவது நாள் சேருவாங்க, இந்த இடத்துல எங்க இருப்பாங்க, இப்ப இப்படி இருப்பாங்கன்னு தெரியும். அதனால அந்த மக்களுக்கு எப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹாலிதி நீங்க எப்ப சொன்னீங்க சொல்லுங்க பாப்போம். எடுத்துட்டாங்கன்னா அம்புட்டு கிளியர் ஆகி சுபஹானல்லாஹ், எங்க ஊர்ல ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, நடந்த நாள்ல சொல்லிட்டாங்க, சனி நடந்தா சனி சொல்லிட்டாங்க, நடந்த இன்சிடென்ட் அப்படியே சொல்லிட்டாங்கன்னா இப்ப எப்படி இவரை மறுப்பது? இப்ப நான் உங்களுக்கு சொன்ன உதாரணத்தை எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க. உங்க திகழியே தலையில இப்படி ஒரு ஒரு ஆள் எக்ஸிடென்ட் நடக்குமெண்டாரு, பூமி குலுக்கம் வருமெண்டாருண்டா, அடுத்தது உங்க மரணம் உங்க புள்ள மௌத்தண்டாருண்டா, அது நடக்குமா இல்லையா? அது நடக்கும்னு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்க கல்வி என்ன ஆகும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் பெருமானார், இதுக்கு பிறகு நான் சொல்லுவதை எல்லாம் இந்த சிந்தனையில கேளுங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவசித்து பேசினால் அந்த பேச்சில எந்த பொய்யும் வராது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுற ஒவ்வொரு செய்திகளும் ஒவ்வொரு விஷயமும் அணு அணு அணுவாக நடக்க போகிறது. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி நான் இங்க உள்ள அவ்வளவு பேரும் நிக்க போகிறோம். அல்லாஹ் நம்மிடம் பேச போகிறான், நம்மிடம் கேட்க போகிறான் என்பதற்கு கடுவோம். யாராவது வந்து எந்த விவாதம் எந்த வாதம் வைத்தாலும் அதை மறுக்கக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டான ஆதாரங்களை கொண்டு வந்து வச்சுதான் ரசூலுல்லாஹ் இதை நிறுவுறாங்களே தவிர கண்ணை பத்திட்டு ரசூலுல்லாஹ் நம்பிட்டு போங்க அப்படி ஒரு கூட்டம் இருக்காங்க. ரசூலுல்லாஹ் எப்படி நம்புறீங்க? ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் போய் நபி வந்தா நம்பிருவீங்களோ? அதனாலதான் வர்ற ஒவ்வொரு ஆளும் சொல்ற ஃபித்னா எல்லாத்தையும் நம்பிட்டு போறாங்க. ஏன் நம்புறாங்க? நம்புவது என்பது இஸ்லாம் சும்மா சொல்லல. பாப்பா சொன்னதுக்கு ரசூலுல்லாஹ் நம்ப இயலாது. தேடி பார்த்து பையனும் தெளிவுபடுத்தி நம்பணும். இல்ல முசைலமாவை நம்பிட்டு போவீங்க நீங்க? முசை அவன் ஒரு பொய்ய, முசைலமான ஒரு நபி வந்தான். பொய் நபி வர்ற நேரம் உண்மை நபி என்பது எப்படி கண்டுறீங்க? ஒருவர் சொல்லுகிற நேரம் தீர விசாரிச்சு ஆய்வு பண்ணி சரிதானாண்டு பார்த்து நம்ப சொல்லுது. சும்மல்லாம் எகர்வாலையா சும்மா ஓமியானா? அல்லாஹ் பத்தி சொன்னா வந்து அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? குருடர்கள் அவன் செவடர்களாம் விழ மாட்டாங்க. ஆய்வு பண்ணுவாங்க, யோசிப்பாங்க, சிந்திப்பாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இஸ்லாம் நமக்கு ரொம்ப தெளிவாக இவைகளை சொல்லி தந்திருக்குது. இப்படி ஆய்வு பண்ணினாதான் இங்க இபாதத்து நீ கொஞ்ச நாள் ஓடும். என்னது அந்த சோடா போத்தல் கண்டுக்கிறீங்களா? நாலு நாளைக்கு அல்லாஹு தொடுறாரு, கொஞ்ச நாள் பள்ளி வாசலே காணும். எங்கப்பா தொழுந்துட்டு இருந்தால காணல அப்படின்ட்டு நிலைமைக்கு மாறிடுவாங்க. அதனால தீர விசாரிச்சு நன்றாக முறையில சரியான முறையில் ஆய்வு பண்ணி இஸ்லாத்தை நம்பணும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லுது. அதுதான் நமக்குரிய பாடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த பேசிக்கை மனசுல வச்சுட்டு நம்ம மர்மை நிகழ்வுக்காக இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு அடையாளங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த ஒவ்வொரு அடையாளங்களையும் விசாரித்து பார்க்கலாம் நினைக்கிறேன்.
அன்பு சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய அடையாளங்களை சொல்கிறார்கள். அந்த அடையாளங்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில அடையாளங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் நான் முன்வைக்கிறேன். இந்த அடையாளங்கள் ஒவ்வொன்றும் நான் அந்த காலத்திலிருந்து ஒரு சில அடையாளங்களோடு தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்ஸ்ட் சொன்ன அடையாளமே ரொம்ப ஆச்சரியமானது. மௌத்தி என்றாங்க, என்னுடைய மரணம் என்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய மரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அறிவிக்கிறாங்கண்டா, உலகத்தில் எந்த மனுஷனும் இப்படி ஒரு மரண செய்தி அறிவித்ததே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்திக்கு நிறைய செய்திகளை இமாம்கள் கொண்டு வருகிறார்கள். நான் ஒரு சில செய்திகளை மட்டும் கொண்டு வருகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவுல் 82 நாட்களுக்கு முன்னாடி ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு அடையாளமும் இல்லாமல் கடும் திடகாத்திரத்தோடு மக்கா டு மதீனா ஒரு நோய்வாய்ப்பட்டவர் போக இயலாது. 9 பிரயாண தூரம் ஒட்டகத்துல கடும் சுமையோடு போகணும். அந்த நோய்வாய்ப்பட்ட அந்த பிரயாணம் ரசூலுல்லாஹ் நோயே இல்லை. அவ்வளவு ஸ்ட்ராங்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரயாணத்தை மேற்கொள்றாங்க. மேற்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அங்க போய் உரை நிகழ்த்துறாங்க, ஹஜ் அனுபவமா மக்களுக்கு காட்டுறாங்க. ஆனால் அந்த கடைசி உரை வித்தியாசமா அமைது. பெருமானர் வலிமைக்கு மாற்றமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. மக்களே, கண்ணு தெரிகிற தூரத்தை தாண்டி மக்கள் நிக்கிறாங்க. தலைகள் அவ்வளவு தூரத்துல தலைகள் தெரிய ஆரம்பிக்குது. இஸ்லாம் வெற்றி கண்ட நாள் ஹஜ்ஜத்துல் விதா அரஃபாவுடைய பேருரை பெருமானர் ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய முதலும் இறுதியுமான அரஃபா, தன்னுடைய முதலும் இறுதியுமான ஹஜ்ஜி, அதனுடைய ஹஜ்ஜுடைய பேர் கடைசி ஹஜ்ஜி, பிரியாவிடைக்குரிய ஹஜ்ஜை ரசூல் ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு அந்த உரை, அந்த உரை வரலாற்றில் பதிவாக்கப்பட்ட உரை. பஅத ஆமி ஹாஸான்னு ரசூலுல்லாஹ் வலமைக்கு மாற்றமாக ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை புகழ்வார்கள், உரை ஆரம்பிப்பார்கள். இன்றைக்கு ஆரம்பித்த விதம் எப்படி தெரியுமா? அடுத்த ஆண்டு அரஃபா நடக்கும், அடுத்த ஆண்டு ஹஜ்ஜு நடக்கும். ஃபர்ஸ்ட் ஹஜ்ஜு அறிவிச்சு கொடுத்துட்டாங்க, 5வது கடமை நிறைவேற்றப்பட்டாச்சு. இப்ராஹிம் நபி அவர் ஞாபகப்படுத்தப்பட்டாச்சு. தன்னுடைய தகப்பனை முழுக்க முழுக்க இப்ராஹிம் நபி கேட்ட துவா தான் ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பு. சூரத்துல் பக்ரா 125வது வசனம், இப்ராஹிம் நபி கேட்கிறார் காபத்துல்லாஹ் செஞ்சு, ரப்பனா வபஸ் ஃபீஹிம் ரசூலன் மின், யா அல்லாஹ் இங்கிருந்து ஒரு ரசூலை உண்டாக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் நீங்க பெரட்டி பாத்தீங்களா, இப்ராஹிம் நபியுடைய ஆச்சரியமான துவா இது. இப்ராஹிம் நபி வளமையாக கேட்டால் சுர்ரியா சுர்ரியான்னு கேட்பார். என் சந்ததி என் சந்ததி, நானும் நீங்களும் துவா கேட்க போல என் புள்ள, கொஞ்சம் கோண என் பேர புள்ளன்னு கேட்போம். இப்ராஹிம் நபி கேட்ட முழு துவாவும் குர்ஆன்ல பார்க்கலாம், சுர்ரியான். ஒரே ஒரு இடத்துல இப்ராஹிம் நபி வித்தியாசமான துவா கேட்டார். காபத்துல்லாவை கெட்டி போட்டு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோட கெட்டி போட்டு, அவர் அரபி அல்ல இப்ராஹிம் நபி, அரபு தீபகற்பத்தின் ஆரம்பம் அது, மக்காவுடைய ஆரம்பம். ஃபர்ஸ்ட் குடும்பம் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உம்மாவும், வேற எந்த மனிதனும் இல்ல காபத்துல்லா பக்கத்துல. எல்லாத்தையும் கெட்டி போட்டு இப்ப கொஞ்சம் குடு, அதாவது ஊர் உருவாக்கப்பட்ட நேரம், எல்லாத்தையும் முடிச்சு விட்டு கேட்டார், ரப்பனா தகப்பல் மின்னா, எங்களிடம் இருந்து யாரெல்லாம் இதை ஏத்துக்கொள்வாயாக என்று கேட்டு விட்டு கேட்டார், ரப்பனா வபஸ்பீஹிம் ரசூலம் மின். ஆச்சரியமாக இருக்கு இந்த துவாவை பார்க்கிற நேரம். யா அல்லாஹ், இவர்கள் இருந்து ஒரே ஒரு தூதரை உண்டா கேட்கிறார். 1000 வருடங்களுக்கு பிறகு ஜசீரத்துல் அரபுல நபி வரவே இல்லை, நபி வரவே இல்லை. ஆனால் ஜசீரத்துல் அரபுக்கு வெளியிலே அவர்கள் யூதயினம், அவர்களுக்கு ஒரு நபிக்கு பிறகு ஒரு நபி, ஒரு நபிக்கு பிறகு ஒரு நபி, ஒரு நபிக்கு பிறகு ஒரு நபி. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் நபியுடைய மகன், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஒரு நபிக்கு பிறகு ஒரு நபிக்கு பிறகு ஒரு நபி வந்தார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு மகனுக்கு நபி இல்லை, அவர் மகன் நபி இல்லை. அரபு தீபகற்பம் பல ஆண்டுகள் ஓடுது. 1000 வருடமாக அந்த துவாவுடைய கபூலியத்தை பார்ப்பதற்கு ஜசீரத்துல் அரப் காத்து நிற்கிறது. பாலைவனத்தில் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளை தான் இந்த உலகம் முழுக்க இந்த தீனை பரப்பக்கூடிய இறுதி நபி ஹாத்தமுல் அன்பியா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். இப்ராஹிம் நபியுடைய துவாவுடைய கபூலை நாம் 1000 வருடங்களுக்கு பிறகு, பல 1000 வருடங்களுக்கு பிறகு நாம் பார்க்கிறோம் மக்காவிலே.
பெருமானார் தன்னுடைய கடைசி விஷயத்தை மில்லத் அபிக்கும் இப்ராஹிம், உங்க வாப்பா மார்க்கம் இப்ராஹிமுடைய மார்க்கம் என்றாங்க ரசூலுல்லாஹ். உவ சம்மாக்குமுல் முஸ்லிமுன், உங்களுக்கு அவர் முஸ்லீம் என்று பெயர் வைத்தார்ன்றாங்க. அவரை ஞாபகப்படுத்துற ஒவ்வொரு கிரியைகளையும் ஹஜ்ஜில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். செய்து தன்னுடைய வாப்பா கேட்ட துஆ அதனுடைய கபூலியத் தன்னுடைய வாப்பாண்டார்கள் இப்ராஹிம் நபி. அவருடைய கல்வியில் பெரும் பகுதி இப்ராஹிம் நபிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. தனக்கு கிடைத்த மகன் கடைசி பிள்ளை மாரியத்துல் கிபிதியா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கிடைச்ச லாஸ்ட் புள்ள, அந்த புள்ளைக்கு ரசூலுல்லாஹி இப்ராஹிம் என்று பெயர் வைத்து இப்ராஹிம் நபி மாறி வரணும் என்றார்கள். அந்த புள்ளை 18 மாதங்களில் மௌத்தாகி விட்டது. அவ்வளவு நேசம் எல்லாத்தையும் செய்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காபத்துல்லாவில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் பிறந்து காபத்துல்லாவுடைய தூய்மைப்படுத்தி சிலைகளை அப்புறப்படுத்தி அதையெல்லாம் தூய்மைப்படுத்தி திறப்பை யாரிடம் எடுத்தார்களோ அந்த குடும்பத்தாரிடம் கொடுத்து மறுமை நாள் வரைக்கும் அந்த குடும்பத்தாரிடம் திறப்பு. இன்றைக்கும் சவுதி கவர்மெண்டில் கையில் அந்த திறப்பு இல்லை, இன்றைக்கும் அந்த குடும்பத்தாரிடம் இருக்கிறது. 1444 ஆண்டுகள் இஸ்ரேல் எண்ணினான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அந்த திறப்பு 1400 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த திறப்பு இன்னும் இருக்கிறது. சவுதி கவர்மெண்ட் அவர்கள் மன்னர் போகிற நேரம் கூட வரணுமா, அவர்கள் வந்து தான் திறப்பார்கள், அவர்கள் தான் எடுத்து போவார். நீங்கள் போய் கூகுள் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமான் அத்தனையும் தூய்மைப்படுத்தினால் தன் கரத்தால் எடுத்தார்கள் சிலையை. இப்ராஹிம் நபி சிலை உடைத்தார்கள், இப்ராஹிம் நபியும் விட்டு வைக்கவில்லை என்றார்கள் ரசூலுல்லாஹ். அத்தனையும் தூய்மைப்படுத்தினால் 365 சிலையும் எல்லாம் ருக்கு செய்தார்கள் செய்தி அறிவிக்கிறார். 82 நாட்களுக்கு முன்னாடி எந்த நோய்க்குறி அடையாளமும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மக்களே பஅத ஆமி ஹாதா, அடுத்த ஆண்டு இந்த இடத்துல இருந்து உங்களோட நான் பேசுவேன் ஆண்டு எனக்கு தெரியாது என்றார்கள். இப்பொழுது மௌத்து சொன்னா அழுதுருவாங்க மக்கள். பெருமானார் சொன்னார்கள், நெக்ஸ்ட் இயர் ஹஜ்ஜி நடக்கிற நேரம் யா ரசூலல்லா யா ரசூலல்லா, நீங்கள் தேடினாலும் ரசூல் இல்லை, அவர் மௌத்தாகி விடுவார் என்ற செய்தியை ரசூல் ஆச்சரியமாக சொன்னார். இப்படி நீங்கள் நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். இன்னொரு செய்தியை சொல்கிறேன், ரசூல்லா சொன்ன மௌத்தி என்ற செய்திக்கு என்ன, முஆத் பின் ஜபல் ரழியல்லாஹுன்ஹு முதலில் வெளியே போற தாயி முஆத் போய் லா இலாஹா இல்லல்லாஹ்வை பரத்து. இன்றைக்கு உங்க ஊர்ல நீங்க அசான் சொல்றீங்கடா, இஸ்லாம் பரவி இருக்கிறது, இஸ்லாம் எல்லா ஊர்களுக்கும் போயிருக்கிறது. கொல்பிட்டியால நீங்க நடந்து போகிற நேரம், நீங்கள் நான் போகிற தடவை அலரி மாளிகைக்கு பக்கத்துல ஒரு சுவரு தான், அலரி மாளிகை அங்க பள்ளி இங்க, அல்லாஹ் அக்பர் என்று லவுட் ஸ்பீக்கர்ல சொல்லப்படுகிறது. அல்லாஹ் மிகப்பெரியவன், பிரதமருடைய வாசஸ்தலம் அங்க கேக்குது. ஒரு பிரதமர் முடிய இன்னொரு பிரதமர் வர, அவர்கள் அவ்வளவு பேருக்கும் ஒரே ஒரு சுவர். ஸ்ரீலங்காவுல பெரிய அலரி மாளிகைக்கு அடுத்தது என்னப்பா, கோல்பிட்டி பள்ளி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மாதிரி அசான் எல்லா இடத்திலையும் பரவி இருக்கிறது. மாது ரதியல்லாஹு அவர்கள் வெளியே போறாங்க ஊருக்கு, ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புறாங்க, எப்படி சொல்லணும் தெரியுமா, அவங்களுக்கு எப்படி தவா பண்ணணும் தெரியுமா சொல்றாங்க. அந்த நாள் வித்தியாசமான நாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் அனுப்ப போல அவர் வெளியில வாகனத்துல போவார், ஒட்டகத்துல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதிரி சொல்றாங்க, ஏறுங்க யார சொல்ல, அவர் ஏற ஏலான்ட்டார். முஆத் ரழியல்லாஹு அன்ஹு ஏற சொல்றாங்க, ஏலன்ட்டார், நான் நடந்தே வர்றேன், ரொம்ப பெரிய கஷ்டமா போச்சு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு. அவர் இறங்க பாக்கற இல்லன்ட்டாங்க. துல் குலைஃபா என்பது மதீனாட போர்டர். இன்றைக்கு நீங்க மதீனா போயிட்டு நீங்க மக்காவுக்கு போன உம்ரா செய்யறதுக்கு இஹ்ராம் முடிக்க வேண்டிய இடம் தான், அதோட மதீனா முடிஞ்சிடும். இந்த ஜுல் குலைஃபா வரைக்கும் பழக்கம் இருக்குது, யாராவது போறாங்கன்னா பிரயாணியை கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டு வாங்க, அல்ஹம்துலில்லா மதீனா முடிஞ்சிட்டேன்னு வாங்க, அங்கிருந்து அவங்க போவாங்க. அவர் சொல்றாரு, ஜுல் குலைஃபா வரைக்கும் ரசூலுல்லாஹ் வந்தாங்க, நடையிலே வந்தாங்க, ஏறவே இல்லை. வந்து விட்டு சொன்னார்கள், எல்லாத்தையும் பேசிவிட்டு முஆத் திரும்ப நீ மதீனாவுக்கு வருகிற நேரம் நான் இருக்க மாட்டேன் முஆதன், என்னுடைய ரவுதாவை என்னுடைய கபரை கடந்து போகணும் முஆத். திரும்பி விட்டார்கள், யார சொல்லுல்லா என்ன சொல்லிட்டு போறீங்க சொல்றாரு, பெருமானார் மறையும் வரைக்கும் பார்த்து கொண்டிருந்தேன், வல்லாஹி ரசூலுல்லாஹி நான் பார்த்த கடைசி அதுதான். முஆத் பின்ன
கண்ணாடி சொல்கிறார், நான் திரும்ப மதீனாவுக்கு வருகிற நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய ரௌலாவை கடந்து போகிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய மக்பராவை கடந்து போகிறேன், பெருமானார் உயிரோடு இல்லை என்னோடு பேசுவதற்கு என்றார். இதை வைத்து என்ன நம்ம புரிகிறோம்டா, மரண செய்தி எப்படி ரசூல் அறிவிச்சாங்க தெரியுமா, படுத்துட்டு தலைவலியில வாந்தி போற நேரம் கூதல்ல நடந்து போய் போர்டர் வரைக்கும், ஒரு தலைவலியும் இல்ல, உடம்புல எதுவும் இல்ல, நான் மூத்தாக போறேன் என்ற செய்தியை தனியே சொன்ன ஒரு ஆள் பப்ளிக்கா கிட்ட, அதாவது ரசூலுடைய மரணம் கிட்டாய்தான் பப்ளிக்கா சொல்லுவார். பெருமானார் முன்கூட்டி அறிவிச்சிட்டாங்க அந்த நிகழ்வு நடக்குது என்றால் மறுமை நாள் நடந்து விட்டது என்றார். மறுமை நாள் நெருங்கி விட்டது நடக்கும். அப்படி நிறைய செய்திகள் நடக்குது. நான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வர்றேன், எங்க காலத்துக்கு வர்றேன், ஏன்னா அந்த காலத்துல இருந்தா பயான் முடியறேன்னு அந்த டைம்ல தான் இருப்போம். ஒரு ஹிஜ்ரி ஒரு 600 பெருமானார் மரணித்து, ஹிஜ்ரி 100, ஹிஜ்ரி 200, ஹிஜ்ரி 300 மதீனாவுக்கு பக்கத்துல ஹிஜாஸ்ல ரெண்டு பூமி குலுக்கம் வருது, பயங்கரமான பூமி குலுக்கம். மக்கள்லாம் மதீனாவில் போய் சேர்ந்துட்டாங்க, இது வரலாறுல பதிவுது. மக்கள் மதீனாவில் சேர்ந்துட்டாங்க, ஹிஜ்ரி 617 ஞாபகம் 54, ஹிஜ்ரி 654 நடக்குது. இது இன்றைக்கும் பாதுகாப்போட ஆவணமா இருக்குது. இந்த பூமி குலுக்கத்தோட ஹிஜாஸ்ல ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு எடுக்கு. சஹீஹுல் புகாரில் இந்த செய்தி பதிவாகுது. லா தக்கும் ஷா, மறுமை நாள் வராதுண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரலை நீட்டினாங்க, ஹிஜாஸை நோக்கி தன் விரலை காட்டினாங்க, ஹிஜாஸில் ஒரு நெருப்பு எடுக்கும் என்றாங்க. பசராவுல உள்ள ஒட்டகங்களுடைய அந்த நெருப்பின் ஜுவால் தெரியும், அவ்வளவு பிரம்மாண்டமான நெருப்பு. அப்ப அது என்ன அர்த்தம்டா, பசராவுண்டா ரொம்ப தூரம், பசராவுல உள்ள ஒட்டகத்துக்கு அது தெரியுதுண்டா, நெருப்பு மேல போனாதான் அங்க தெரியும். ஒட்டகத்துல சங்கிலியில ஜுவால் தெரியுதுன்னு அர்த்தம், அங்க போய் சங்கிலியில பாக்கல, அந்த ஊர் மக்களுக்கு தெரியற நெருப்புப்பா. சுபஹானல்லாஹ், பெருமான சொல்லி 100 ஆண்டு, 200 ஆண்டு, 300 ஆண்டு, 600 ஆண்டுகளுக்கு பிறகு ஹிஜாஸ். இன்னைக்கு நீங்க கூகுள் பண்ணி பாத்துங்கடா, சவுதி கவர்மெண்ட் இப்ப பெரிய ஹைவே அடிச்சிருக்கிறாங்க, நெருப்பு எடுத்த இடத்துல ஹைவே தாண்டி போவோம், போற வழியில ரெண்டு சைடு நீங்க பாத்தீங்கன்னா கல்லு கருகி நெருப்பெடுத்து 800 வருஷம் ஆகும், கிட்டத்தட்ட 800 வருஷம் ஆகுது, 750 வருஷம் நெருப்பெடுத்து இவ்வளவு காலம் ஆகுது. எடுத்த அடையாளம் இன்றைக்கும் அப்படியே, ஒரு ஊடி இல்லை அந்த ஏரியாவு. அப்படி உங்களுக்கு கூகுள்லயும் போட்டோஸ் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிஜாஸுடைய நெருப்பு வரும் வரைக்கும் மறுமை நாள் வராது. மக்கள் எல்லாம் அன்றைக்கு பயந்தாங்க மறுமை நாள் ஆண்டு, ஹிஜாஸுடைய நெருப்பெடுத்து 700 ஆண்டுகள் கடந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூர சொன்ன ஒவ்வொரு செய்திக்குள்ளையும் நாம் நுழைய போகிறோம். இப்படி ஒவ்வொரு காலத்துக்கு காலம், காலத்துக்கு காலம் நிறைய நடந்தது, அவைகளை எல்லாம் இப்பொழுது நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கல. அந்த காலத்து மக்கள் அதையெல்லாம் பார்க்கிற நேரம் அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் அவர்கள் மெல்ல மெல்ல நெருங்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப நாம் வருகிறோம் நம்முடைய காலத்துக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு அதிசயமான ஒரு விஷயம், நான் யுத்தத்தை பத்தி பேசல, ஏன்னா யுத்தங்களும் அதை பத்தி எடுத்தா கிட்டத்தட்ட இன்னொரு 800 மணித்தியாலம் ஓடிடும், ஒரு 1.5 மணித்தியாலம் இருக்கிறதுனால நான் யுத்தங்கள் நடப்பது அது பெரிய நீண்ட ஹதீசுகள், நான் நிறைய இடங்கள் அது சம்பந்தமாக பேசியிருக்கிறேன், நீண்ட ஒரு தொகுப்பு நிறைய ஹதீசுகள். நபிகள் நாயகம் துருக்கி, சிரியா, பலஸ்தீன் இவைகளை பேஸ் பண்ணி வந்த, ஈராக் இவைகளை பேஸ் பண்ணி வந்த ஹதீஸ்களை எல்லாம் சஹீஹ் முஸ்லிம் உட்பட நிறைய ஹதீஸ் கிதாபுல சஹியான செய்திகளோடு வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவர்களை அவைகளை டச் பண்ணுவதற்குரிய நேரம் அல்ல. நான் இப்பொழுது தற்காலிகமாக நடக்கக்கூடிய ஒரு சில அடையாளங்களை நோக்கி வரலாம் நினைக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாள் வராதென்றார்கள். ஹத்தா எது வரைக்கும் தெரியுமா, எது வரைக்கும் மறுமை நாள் வராதென்றால், புராத் நதி வத்தி தங்க மலை வெளிவரும் வரைக்கும் மறுமை நாள் வராது. அல்லாஹ்வுடைய தூதர் இன்னார் மௌத்தாகி, இஸ்மாயில் மௌத்தாகி, மௌத்தாகிற வரைக்கும் மறுமை நாள் வராது சும்மா மொட்டையா சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, உலகத்துக்கே திகைக்கிற மாதிரி, எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி, எல்லாருக்கும் மெசேஜ் போற மாதிரி செய்திகளை தான் ரசூல் சொல்லுவார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, ஃபுராத் நதி வத்தி தங்க மலை வெளிவரும் வரைக்கும் மறுமை நாள் வராது. ஏன் ஃபுராத் நதி என்றாங்க, ஃபுராத் நதி வத்திரத்துக்கு மறுமை நாளுக்கும் என்ன சம்பந்தம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை ஃபுராத் நபி என்ன, யூப்ரட்டீஸ் நதி. நான் நினைக்கிறேன் இங்க இருக்கிற அனைவரும் ஸ்கூல் போயிருப்பீங்க, நான் சின்னத்துல ஸ்கூல்ல படிச்ச ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா மனிதன் சிவிலைஸ் ஆகி ஒரு ஆத்து கரை ஓரமாகத்தான் மனிதர்கள் குடும்பம் குடும்பமாக வசிக்க ஆரம்பிச்சாங்க. மெசபத்தோமியான் வரலாறு என்று சொல்லுவோம் அதுக்கு. அந்த மாதிரியான அவர்கள் தான் பெப்பிரஸ் என்ற தாளை கண்டுபிடிச்சாங்க. யூப்ரட்டீஸ் நதிக்கரையில தான் அவங்க உருவாயினாங்க. யூப்ரட்டீஸ் நதி என்பது 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து ஓடுகிற நதி. இந்த நதியை பத்தி படிக்காத யாரும் இருக்க மாட்டீங்க.
நான் 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு டைம்ல படிச்சது ஸ்கூல்ல ஹிஸ்டரி பாடத்துல இப்ப பாடத்திட்டங்கள் இருக்குதோ தெரியல ஆனா கட்டாயம் இத பத்தி பேசுவாங்க மனிதன் சிந்து நதிக்கரை ஓரமாக குடிகளை அமர்த்தி வந்தான் ஆனா ஆரம்ப குடி எங்க இருந்துச்சுன்னா யூப்ரட்டீஸ் நதிக்கரையில இருக்கு அரபுல ஃபுராத் நதி என்று பேர் யூப்ரட்டீஸ் அண்ட் டைக்ரீஸ் ரெண்டு நதிகள் இருக்கு சோ இந்த ஃபுராத் நதி என்பது பண்டை கால வரலாறை சொல்லக்கூடிய நதி உலகத்தில் நீல நதி நைல் நதி அமேசான் நதி இவைகளை மாறி யூப்ரட்டீஸ் நதி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நதி ஈராக் துருக்கி சிரியா இந்த மூணு நாட்டு மக்களும் இந்த ஃபுராத் நதி நினைச்சாதீங்க நம்ம நாட்டில் நீல நதி மாவெளி நதி இது நுப்ரட்டீஸ் நதியோட வச்சா ஒரு மலைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பூனைக்குட்டி மாதிரி அவ்வளவு பிரம்மாண்டமான நதி இது வரலாறில் வத்திருக்கிறான்னு கேட்டா இப்பதான் எல்லாம் கைக்கு இருக்குது கூகுள் பண்ணி பாருங்க நோ வரலாறில் இந்த நதி வத்தினதே இல்லை சில நதிகள் இருக்கு வத்தும் மழை பெய்யற நேரம் வரும் அவ்வளவு தண்ணி ஓடுற நதி அந்த நதியில பல நாட்டில இருந்து தண்ணி சேர்ற நதி சில நதி ஜீவ நதியா ஓடிட்டே இருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படிப்பட்ட ஒரு நதி பெருமானார் சொன்னார்கள் அதாவது துருக்கியில இருந்து ஆரம்பிச்சு சிரியா ஊடாக ஈராக் ஊடாக போகக்கூடிய அந்த நதியை பார்த்து சொன்னார்கள் ஃபுராத் வத்தும் அண்டாங்க ரசூலுல்லா ஃபுராத் வத்தும் வரைக்கும் லா தகும் ஷாண்டாங்க ரசூலுல்லா மறுமை நாள் வராதண்டாங்க ரசூலுல்லா அந்த நதி வத்தி தங்கமலை வெளிவரும் முஸ்லீங்களே நீங்கள் யாரும் அங்க போக வேண்டாம் என்றாங்க பிரம்மாண்டமான ஒரு வாரை ரசூலுல்லா சொன்னார்கள் கடுமையான ஒரு யுத்தம் நடக்க போகுதுன்றாங்க ரசூலுல்லா 100 பேர் அங்க போனால் 99 பேர் கொலை செய்யப்படுவார்ந்தாங்க 99% சாவார்கள் அங்க உள்ள தங்கத்தை எடுப்பதற்கு ஒரு பெரும் போர் நடக்கப்படும் என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் இது புகாரி உட்பட எக்கச்சக்கமான கிதாபுகள் ஹதீஸ் சஹியான செய்தியோட வந்திருக்கு 2007 ஆண்டு வேர்ல்ட் இண்டிகேட் பண்ணது சேட்டலைட் ரிப்போர்ட் வெளியே வருகுது யூப்ரட்டீஸ் அது டை பண்ண அதாவது யூப்ரட்டீஸ் கோயிங் டு டை அது வத்த போகிறது யூப்ரட்டீஸ் 2007 தொடங்கின யூப்ரட்டீஸ் 2023 சேட்டலைட் ரிப்போர்ட் நாசா வெளியிட்டு இருக்கிறாங்க யூப்ரட்டீஸ் நதியோட மேப் எப்படி பிரம்மாண்டமா இருந்துச்சோ ஒரு கொளுத்தவரை நீங்கள் மெலிந்தவராக பார்த்தால் சேட்டலைட் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க ஈராக் தண்ணி செய்திகள் பதிவு செய்யறாங்க நேரடி வீடியோ அதாவது நதி கரை ஓரமாக பண்டை காலத்து பொருட்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சேட்டலைட் போடப்பட்டிருக்கிறது யூப்ரட்டீஸுடைய நதியுடைய வற்றுதல் சம்பந்தமா நாசாவுடைய போட்டோல இந்த என்ன அறிவிப்பண்டா நாசா அதை அப்சர்வ் பண்ணது நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா நாசா போட்டோவை நீங்க பார்க்கலாம் யூப்ரட்டீஸ் நதி இன்றைக்கு எந்த மாதிரி இருக்குது நாசா அமெரிக்காவுடைய நாசா சேட்டலைட்ல அது ஃபுல்லா அப்சர்வ் பண்ணது ஏனென்றால் வேர்ல்டுக்கே தெரியும் பெருமானார் சொன்னது பொய்யாகாதுண்டு சோ அதுக்காக அவங்களுக்கு தெரியும் இங்க என்னமோ ஒன்று இருக்குது அதையும் அவங்க பேஸ் பண்ணுவாங்க என்ன ஒரு ப்ராஃபட் ஒரு நபி அவர்கள் நம்பியோ நம்பலையோ ஒரு நபி சொன்னது நடக்கலாம் என்ற ஒரு இது இருக்கிறதுனால அவர்கள் அதை ட்ரை பண்றாங்க ஆச்சரியம் அண்மை காலமாக ஒரு ரிசர்ச் நடந்துச்சு நான் உங்களுக்கு சொல்ல தப்பா போய் பயானுக்கு வெளியே சொல்லிடாதீங்க நான் சொல்றதை கவனமா புரிஞ்சுக்கோங்க ரிசர்ச் என்பது அது நடக்கும் என்று நான் சொல்வதில்லை இந்த ரிசர்ச் அதாவது மழை பெய்யும் என்றுவாங்க மழை பெய்யும் பெய்யாம இருக்கும் அவன் கண் அவன் சொல்றான் மேகம் இங்கிட்டாலதான் போக போகுதுப்பா போனா மழை பெய்யும் இண்டிகேஷன்ஸ் சில விஷயங்கள் சம் சிக்னல்ஸ் கார் மேகம் வரப்போக்குள்ள மழை பெய்யலாம்ப்பா அவன் சொல்றான் யூப்ரட்டீஸ் போற போக்கு காட்டும் பயங்கரம் வத்தி வத்தி புராத்தி நதி ஒரு தடவை ஆவது கண்ணால பாத்தீங்கன்னா வீடியோ அப்ப உங்களுக்கு விளங்கும் பண்டை காலத்து 2006 யூப்ரட்டீஸ் என்ன நீங்க பாத்தீங்கடா இப்ப நிறைய வீடியோஸ் இருக்குது நீங்க வீடியோஸ் பார்க்கலாம் நிறைய இதா யூப்ரட்டீஸ் என்று பாப்பீங்க வத்தி வத்தி சாதாரண கொத்மலை டேமுக்கு கொஞ்சம் போய் பாருங்க கொத்மலை டேமுக்கு போய் பாருங்க அது வத்தின காலத்திலையும் அது நிரம்பிய காலத்திலையும் பாருங்க உங்களுக்கு வித்தியாசம் ஸ்ரீலங்காவில் ஒரு டேம பார்த்து நாங்க அதிசயித்து போறோம்டா ஃபுராத் 3 நாடுகளுக்கு அந்த அளவுக்கு 3 கோடி மக்கள் தண்ணி தேவையை நிறைவேற்றாங்க
அதுக்கு பிறகு கடலுக்கு போகுது ஜீவ நதி. இந்த நதி இப்ப கிட்டத்துல துருக்கியில் ஒரு ப்ரொஜெக்ட் மடிச்சாங்க, அத்தா துருக்கின்ற ஒரு பாயிண்ட் ப்ரொஜெக்ட் உண்டு, அதுலயும் தண்ணி எடுத்தாங்க டேம் போட்டு. ஆனால் துருக்கி வத்தது, அதாவது யூப்ரட்டீஸ் வத்தது 2040 அண்மை காலமாக வெளியான ரிசர்ச் சொல்லுது யூப்ரட்டீஸ் டோட்டலா வத்தும் ஆர்கிடெக்சர்ஸ். அதாவது தொல்பொருள் ஆய்வாளர்கள் சொல்றாங்க யூப்ரட்டீஸ் 2040 ஆக போல 2040 அப்ராக்சிமேட்லி 2040 ஆக போகல டோட்டலா வத்திருமா. அல்லாஹ் அக்பர். நானே உங்களுக்கு இவ்வளவு டீட்டெயிலா யூப்ரட்டீஸ் பத்தி இன்னும் நீங்க படிக்கலாம். ஏன் சொன்னேன் என்றால், சில வேளை எங்களுடைய உடம்புல அல்லாஹ் அந்த நேரத்தை ரூஹை வைத்திருப்பான் தெரியாது. வேர்ல்ட் மீடியா, நான் சொல்லல 2014 வத்தும் என்று, தயவு செய்து தப்பாக இன்டர்பிரேஷன் பண்ணாதீங்க. 2040 என்பது அவர்களுடைய ரிசர்ச் சொல்லுது. இதை பார்த்து கால்குலேட் பண்ணி வத்துறதை வச்சு இது முழுக்க முழுக்க யூப்ரட்டீஸ் நதி டோட்டலா வத்திரும் என்பது அவங்க ஆய்வு சொல்லுது. நான் ஆய்வை சொன்னேனே தவிர நான் சொன்னேன் என்ற செய்தியை தப்பா சொல்லிடாதே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது சில வேளை வத்துற நேரத்தில் நானும் நீங்களும் உயிரோடு இருந்தால் லைவ் மீடியாவுடைய லைவ் டெலிகாஸ்டை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லாத்துக்கும் மறுமை நாள் வராதன்றாங்க ரசூலுல்லா. எதுவரைக்கும் வராது? ஃபுராத் நதி வத்தி தங்கமலை வெளி வரும் வரைக்கும் மறுமை நாள் வராது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணு முன்னாடி ஃபுராத் வத்துவதை பார்க்கிற நேரம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய சன்னிதானத்தில் அவனை சந்திப்பதற்கு நெருங்குறோம் என்ற உணர்வு நமக்குள் வரணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி وأمه وأبي وصاحبته وبنيه لكل الله رب العالمين குர்ஆன்ல சொல்றா. அந்த நாள் மறுமை நாள்ல உம்மா வாப்பா நானா தம்பி யாங்கெல்லாம் உம்மா வாப்பா தம்பி கூட கூட்டமாக வாழ பார்ப்போம். சாப்பிடுற வாங்களே உட்கார்ந்து சாப்பிடுவோம், பெருநாளைக்கு ஒருமிக்க கொண்டாடுவோம், வாங்க ட்ரிப் போவோம் என்று யோசிப்போம். அது துன்யா, இது துன்யா. அந்த நேரத்தில் மறுமையில உம்மாவை கண்டா புள்ள ஓடுவார். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மி வாபி, உம்மா ஒரே ஓட்டம், வாப்பா புள்ளியை கண்டு ஒரே ஓட்டம். என்ன அல்லாவிடம் சொல்லிடுவாங்களே, என்ன அல்லாவிடம் சொல்லி கொடுப்பாங்களே, யா நப்சி எனக்கு என்ன ஆக போகுதோ, எனக்கு என்ன ஆக போகுதோ. அல்லாவுடைய நல்லடியார்களை, சாதாரணமா ஒருவரை போலீஸ் தேடுறா, ஒருவர் தப்பு பண்ணிருக்கிறார், கொலை செஞ்சிருக்கிறார், அவரை போலீஸ் என்ன கிட்ட வந்துட்டாங்க பாண்டா என்னப்பா எனக்கு நடக்குது கண்டுபிடிச்சிருவா, அங்க ஒளிவா இங்க ஒளிவா அங்க ஓடுவான். மறுமை நாள்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சன்னிதானத்துக்கு வரப்போகிற நேரம் ரசூலுல்லாஹ் விவரிச்சாங்க. ஆயிஷா நாய் பக்கத்துல இருந்து கேட்டுட்டே இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவர்கள் உரியான், அதாவது அவர்கள் எதுவுமே ஆடைகள் இல்லாமல், அவர்கள் எப்படி பிறந்தார்களோ அதே மாதிரி எந்த ட்ரெஸ்ஸும் இல்லாமல் அவர்கள் மறுமை நாளில் அல்லாஹ் யானப்சி என்று ஓடுவாங்க. ஆயிஷா ரசூலுல்லாஹ் நிப்பாட்டினாங்க. யார ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, யாரும் டிரெஸ் பண்ணாட்டி ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வார்களே யார ரசூலுல்லாஹ், ஒருவருக்கு ஒருவருக்கு தெரிஞ்சிருமே யார ரசூலுல்லாஹ், ரொம்ப இதா இருக்குமே ஆயிஷா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அது என்ன நேரம்னு நினைக்கிறீங்க ஆயிஷா? யாருக்கும் யாரையும் விளங்காது, யாரும் எந்த சிந்தனையிலும் அல்லாஹ் வரப்போகிறான், அல்லாஹ் வரப்போகிறான், அல்லாஹ் வரப்போகிறான் என்றால் ஆயிஷா, அது எப்படிப்பட்ட சன்னிதானம் தெரியுமா? அந்த நாள் எப்படி நாள் தெரியுமா? அணிவகுத்து நிற்பார்கள். இன்றைக்கு சாதாரண ஒரு பிரசிடென்ட் வர்ற நேரம் ஆமி எல்லாம் அப்படி அணிவகுத்து நிற்கிறாங்க, எல்லாரும் அந்த மாதிரி அணிவகுத்து நிற்பாங்க. அந்த பிரசிடென்ட் பிளைட்ல இருந்து இறங்கி அப்படியே போற வரைக்கும் அவரை வெல்கம் பண்றதுக்கு எக்கச்சக்கமா நிற்பாங்க. ரப்புல் ஆலமீன் நீதிமன்றத்துக்கு வருகிற நேரம் வஜா ரப்புக்கு, ரப்பு வருவான், வல் மலக்கு சஃபன் சஃபா, மலக்குமார்கள் சஃபு சஃபு சஃபாக நின்று கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் வர போகிறான், அல்லாஹ் வர போகிறான், வஜீ யௌமை சிம்பி ஜஹன்னம், நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹல் மின் மஸீத், ஹல் மின் மஸீத், இன்னும் இருக்கிறார்களா, இன்னும் இருக்கிறார்கள், நரகம் கேட்கப்படும், விசாரணை ஆரம்பிக்கப்படும். அந்த நேரத்திலே பாவிகளை பிரிந்து விடுங்கள், மலக்குமார்கள் இறங்குவார்கள் களத்தில் அல்லாஹ் வர முன்னாடி. எல்லாரும் இருப்பாங்க, மலக்குகள் சொல்லுவாங்க எல்லாங்க போங்க, ரப்பு வரப்போகிறான். அல்லாஹ் வருகிற நேரம் கோடி கோடி கோடிக்கணக்கான மக்கள் இந்த ஜோ பைடன், டொனால்ட் ட்ரம்ப், மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க உட்பட நான் நீங்க எல்லோரும் அந்த சன்னிதானத்தில் இருப்போம். ஒரு ஊசி உளுந்தால் என்ன சத்தம் கேட்குமோ, ஒரு பிரம்மாண்டமான சபை. ரப்பு வருகிற நேரம் சூரஜ் அம்மா ஜுசுல நீங்க
பார்க்கலாம். யாரும் பேச மாட்டார்கள், எல்லோரும் அப்படியே நிற்பார்கள். பாவிகள் எல்லாம் ஒரு இடத்துக்கு அவர்கள் சேர்த்து, நல்லவர்கள் ஒரு பக்கமும் பாவிகள் ஒரு பக்கமும். அந்த நாளிலே நாக்கிசூர் ஊசியும் இந்த ரப்பியும் தொடைய ரப்புக்கு முன்னாடி தலைகளை எல்லாம் குனித்துக் கொண்டிருப்பார்கள். ரப்பனா இறைவா பார்த்து விட்டோம், இறைவா இறைவா கேட்டு விட்டோம், இறைவா அமல் எங்களை கொஞ்சம் சாலிகான அமல் செய்வதற்கு எங்களை அனுப்பிவிடு இறைவா. கிளப்போடு அதாவது அவர்கள் புலம்புவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியில் அல்லாஹ் அப்பொழுது சன்னிதானத்துக்கு வருவார். எல்லோரும் பயந்து பீராந்து அப்படி ஒரு சத்தமும் இல்லாமல் நிற்பார்கள். யாரும் பேச மாட்டார்கள், யாரும் பேச மாட்டார்கள். யௌமய குமுர் ரூஹு வல் மலாயிகத். அதாவது அந்த நாளில் எல்லா மலக்குமார்களும் பயந்து நிற்பார்கள். ஏனென்றால் அல்லாஹ் கோபத்தோட வரக்கூடிய நாள், அல்லாஹ் கோபத்தோட வரக்கூடிய நாள், தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாள். அவன் ரஹ்மான், இந்த துனியாவில் அவன் மன்னித்தான், அவன் தண்ணீர் கொடுத்தான், அவனை இயேசுவனுக்கு தண்ணீர் கொடுத்தான், சாப்பாடு கொடுத்தான். ரப்பு வருவான், இந்த சன்னிதானத்திலே நான் இருப்பேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்க இருப்பீங்க, இப்ப சொல்லுங்க. இந்த சன்னிதானத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வத்தாலா அந்த நேரத்தில் விசாரணை நடத்தப்படுகிற நேரம் சூரியன் பக்கத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டப்படும். மக்கள் வேர்வையில் நனைவார்கள், அங்கலாய்ப்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ஏழு கூட்டத்தை கூப்பிடுவான். ஏழு பேரை அல்ல, ஏழு கூட்டத்தை கூப்பிடுவான் அல்லாஹ். அதுல இளைஞர்களை அல்லாஹ் கூப்பிடுவான். அல்லாஹுடைய மார்க்கத்தில் அல்லாஹ்வை இபாதத் செய்வதில் ஒரு இளைஞன் காதல் படம் கூத்து கும்மாளம் ரவுடித்தனம் எல்லாத்தையும் இளமை என்று சொன்னால், நீங்கள் பறவைகளை பார்க்கலாம், அவைகள் கூட்டம் கூட்டமாக பறக்கும். இளைஞர்கள் என்றால் அவர்கள் தனித்து போக மாட்டாங்க. அங்கால நாலு பேர் வந்தா இங்கால எட்டு பேர் போவாங்க, கூட்டமாக இருப்பார்கள். பலம் ஒரு கயிறை ஒரு நூலை எடுத்து, கடும் பலமான நேரம், எந்த வெக்கமும் இல்லாத நேரம், தைரியமா சினாசம் செய்யக்கூடியவன், தைரியமா தப்பு பண்ணுவான். தன்னுடைய தகப்பனை எதிர்த்து பேசுற அந்த நேரத்தில் ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு வந்து தன் தலையை கொண்டு போய் சஜதாவுல வச்சு, இறைவா நான் உனக்கு கட்டுப்பட்டேன் என்று உலகத்தில் தன் இளமையை இறைவனுக்காக அர்ப்பணித்த அந்த இளைஞர்கள், அவர்கள் கூப்பிடுவான் அல்லாஹ். ஏன்பா வெயில்ல காயிரவா அல்லாஹ் கூப்பிடுவாங்க, வா எதுக்கு வெயில்ல காயிர. நூறு ஒளியால் செய்யப்பட்ட ஒரு மேடை இருக்கு, அந்த மேடையில் அவர்கள் அமர்த்தப்படுவார்கள். அந்த மேடையில் அவர்கள் அமர்த்தப்படுவார்கள். அவ்வளவு பேரும் பார்ப்பார்கள், இவர்கள் யார். அந்த மேடையில் ஏழு கூட்டத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஏழு கூட்டம். ஒரு பெண், தன்னை அழகான பெண், அவ்வளவு ஜமால் அழகான பெண், அழகான பெண், குலப்பெருமை உள்ள ஒரு பெண். அந்த பெண் விபச்சாரத்துக்கு கூப்பிடுற நேரம் இத்தக்கில்லா அல்லாவை பயந்து கொள்ளு என்று ஒரு அடியான் சொன்னால், அந்த மாதிரி அடியார்கள் அல்லாஹ் கூப்பிடுவான். இவா இதுல உட்காருப்பா, நீ வெயில காயாது. ஒளியால் செய்யப்பட்ட மேடை, அல்லாஹ் ஜல்லஷானு ஒத்தால் அந்த மேடையில உட்கார வைப்பான். பெரியவர்களே, அந்த கூட்டத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்பதற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஜனாசாவை முன்னாடி வைத்தால் கடன் இருக்கிறான்னு கேட்பார்கள். கடனோட மௌத்தாகினா ஃபர்ஸ்ட் வேளை கடன் அடைக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், நாங்க எத்தனை பேர் கடனுக்கு பயந்திருக்கிறோம், எத்தனை பேர் கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். கடன் அடைக்கப்படாட்டி அந்த ஜனாசா ராஹத் அடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த துனியாவுடைய வாழ்க்கை அற்பம். இதிலிருந்து எக்கச்சக்கமானவர்கள் பிரியாவுடைய கொடுத்து போய்விட்டார்கள். நானும் நீங்களும் இப்பொழுது மிஞ்சிருக்கிறோம். அவருடைய புத்தகங்கள் பரட்டப்பட்டாச்சு, அவருடைய பக்கங்கள் தாண்டிட்டு இப்ப எங்க பக்கம் என்ன செய்ய போகிறோம் என்று அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார். அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம், வல்லாஹி எங்களை படைத்தவனை சந்திக்க போகிறோம். அல்லாஹ் கொஞ்சுவானண்டாங்க ரசூலுல்லா. நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக எங்களை அர்ப்பணித்து விட்டால், அல்லாஹ்வுக்காக எங்களுடைய பணிகளை செய்ய ஆரம்பித்தால், தப்பு செய்யக்கூடிய அடியார்களை பற்றி ரசூலுல்லா சிரித்து சிரித்து பேசினார்கள். சஹாபாக்கள் முன்னாடி நின்று சிரித்து பேசினார்கள். அந்த அடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஹிஜாபை போடுவார், நஜ்வா விசாரணை, அல்லாஹ் களத்தில் கைய போடுவான். அல்லாஹு அக்பர். எஜமானன் அடியான் தூசி, அவ்வளவு பிரம்மாண்டமான உலகத்தை படைத்த எஜமானன், அவன் அந்த அடியானை கூப்பிடுவானாம். இறக்கத்துல அந்த அடியான் களத்துல கைய போடுவானாம். துனியாவுல இந்த பாவத்தை செஞ்சியான்னு கேட்பானாம். அடியான் திகைத்து பார்ப்பான். அல்லாஹ் சொல்லுவானாம்,
எனக்கும் உனக்கும் மட்டும்தான் தெரியும் தர போட்டாச்சு. மறுமையில கூட அந்த அடியான கேவலப்படுத்த மாட்டான், பாப்பிளுக்கா விசாரிக்க மாட்டான். அந்த பாவம் நடந்திருக்கும், அல்லாஹ் அதை மறைத்திருப்பான், அந்த அடியான் பாவம் மன்னிப்பில் ஈடுபட்டிருப்பான். எல்லாம் பயந்திருக்கிற நேரம் அல்லாஹ் சொல்லுவானாம், எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேனப்பா, ஜென்னா சொர்க்கத்துக்கு போ என்று அனுப்புவானாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இது ரகசிய விசாரணை. இன்னொரு செய்தியில பாக்குற மலக்குமார்கள் வந்து அல்லாஹ் சொல்லுவான் அவர்களை விசாரிங்க பான்பானாம். மலக்குமார்கள் விசாரிக்க ஆரம்பிப்பார்களாம், அந்த அடியான்ட்ட கேட்பாங்களாம், இது செஞ்சியா, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கேட்பாங்களாம். இந்த அடியான் திகச்சு போயிருவானா, இது எல்லாம் கேட்கிறாங்களே மாட்டிட்டோமே, இதை கேட்கிறாங்க அதை கேட்கிறாங்க இதை கேட்கிறாங்க. அல்லாஹ்விடம் சொல்லுவாங்களே இதெல்லாம், அல்லாஹ் சொல்லுவானா, இது எல்லாம் மன்னிச்சாச்சு, இதெல்லாம் மன்னிச்சாச்சு, இது எல்லாம் எவ்வளவு பாவமோ அவ்வளோ நன்மையா மாத்தியாச்சு, அவ்வளோ நன்மையா மாத்தியாச்சு. அந்த அடியான் கேட்பானாம் அல்லாஹ்விடைய, அல்லாஹ் இவ்வளவு நன்மையா, இவ்வளவு நன்மையா இருக்கு, எல்லாம் பெருசு பெருசெல்லாம் செஞ்சு அதெல்லாம் கேட்கவே இல்லையா அல்லாஹ், சின்னதுக்கே இப்படி என்றா, அந்த பெருசையும் கொஞ்சம் கேட்டா, சின்னது கேட்கிற பயந்த அடியான் அல்லாஹ்வுக்கு ஞாபகப்படுத்த செயற்பாடு இந்த பாட்டு கூத்து ஆபாசமான பாடல் மியூசிக் என்று கேட்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கண்களால் அல்லாஹ்வை பார்க்க முடியுமா? மர்மைகளை சில அடியார்களுக்கு அல்லாஹ்வை பார்க்க முடியாது, அல்லாஹ் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்க மாட்டான். உங்களுக்கு என்ன அல்லாஹ்வை பார்க்கறேன்னா சின்ன விஷயம் எடுத்தீங்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் மறுமை நெருங்கி வருகிறது. நெருங்கி வருகிற மறுமையில அல்லாஹ் ஜல்லாவுடைய சன்னிதானத்துல அவர் என்னையும் உங்களையும் சந்திக்கிற நேரம், அந்த சந்திப்பு பரக்கத்தாக அமையணும் என்று சொன்னால், நல்ல முறையில் அமையணும் என்றால் எங்க வாழ்க்கையை நாம் சுய பரிசோதனை செய்யணும், நாம் நேர்மையோடு நடக்கணும். ரெண்டாவது, இப்ப ஃபுராத் நதி வத்திர செய்தியை நான் உங்களுக்கு சொன்னேன், தற்காலிகமாக நடத்தப்படுகிற அதாவது கடந்து கொண்டு போகிற மறுமையுடைய ஒரு சில அடையாளங்களை மட்டும் நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன்னு சொன்ன, அடுத்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு முக்கியமான அடையாளம், இன்றைக்கு ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த செய்த ஹதீஸை பேசியிருந்தால் இந்த ஹதீஸை அவ்வளவு தூரமாக பேச முடியாது. இது சாதாரண ஒரு ஹதீஸாக இருக்கு. இந்த ஹதீஸ் ரொம்ப ஃபேமஸான ஹதீஸ். இந்த ஹதீஸ் படிக்காத யாரும் இருக்க மாட்டாங்க. ஹதீஸ் ஜிப்ரீல் என்று தான் ஹதீஸ், அதாவது ஹதீஸ் வல்லுநர்கள் இந்த ஹதீஸுக்கு ஒரு பேர் வைத்திருக்கிறாங்க. இது முத்தவாத்திரான செய்தி. முத்தவாத்திரண்டா ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ராங், கடும் பலமான செய்தி. இந்த ஹதீஸுக்கு பேர் ஹதீஸ் ஜிப்ரீல். இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய ஹதீஸை மதரசாவுடைய எந்த மாணவனும் படிக்காம இருக்க மாட்டான். கிதாபை திறந்தால், புகாரி கிதாபை திறந்தால், நீங்க முஸ்லீமை திறந்தால் இந்த ஹதீஸை தான் நீங்க ஃபர்ஸ்ட் கடந்துட்டு போவீங்க. கிதாபுல் இல்ம், நீங்க இந்த ஹதீஸை படிக்காம போக முடியாது. இது மதீனாவுல ஆச்சரியமான ஒரு நாள், மதீனத்து பள்ளியில ஒரு சந்தோஷமான ஒரு நாள், திடீரென்று நடந்த ஒரு அதிசயம். பெருமானார் பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த அதிசயம் நான் உங்களுக்கு டீடைலா சொல்லல, இது பல ரிவாயத்து வழியாக வருது. உமர் பின் ஹத்தாபுடைய ரிவாயத், அலி பின் அபி தாலிபுடைய ரிவாயத், பல செய்திகள் வருது. நான் ஷார்ட்டா சொல்றேன். ஒருவர் பின்னாடி இருந்து வள்ளிவாசலுக்கு வர்றாரு, பிடரிகளை தாண்டி வந்து ரசூல்லா முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர் ரசூல்லாவுடைய முட்டோட முட்டை சேர்க்கிறார். சில ரிவாயத்தில் ரசூல்லாவுடைய தொடையில் கையை வைக்கிறார், சில ரிவாயத்துகளில் அவருடைய தொடையில் கையை வைக்கிறார். வந்தவரை எல்லோரும் பார்க்கிறாங்க, சஹாபாக்கள் அந்த ஆளை வர்ணிக்கிறாங்க. அடர்த்தியான கருப்பு முடி, வெள்ளை சொல்லியமான ஆடை, பிரயாணத்தை பத்தி சொல்லித்தாருங்கள் ஒரு ரிவாயத்தில் வருது. இப்படி கேட்கிற நிறைய குவெஸ்டன் கேட்கிற ரசூலுல்லா பதில் கொடுக்கிறாங்க. மல்லி ஈமான், ஈமான்டா என்ன? ஆமந்து பில்லாஹி வ மலாயிக்கத்தி வ குதுபிஹி வ ருசுலிஹி, அப்படி சொல்லிட்டு போறாங்க ரசூலுல்லா. எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் என்ன பண்றாரு? கரெக்டா சொல்லிட்டீங்கன்றாரு. சஹாபாக்கள் எப்படி ஹதீஸ்ல வருதுண்டா, நாங்க ஆச்சரியப்பட்டோம். கேள்விய கேட்கிறாரு, கேட்டு போட்டு சதக்குன்றாரு, ரசூலுல்லா ஆன்சர் பண்றாங்க சரியன்ட்டாரு. அப்ப கேள்விக்கு பதில் அவருக்கு தெரியுமா? அவர் சேரா சரிப்பில போட. இது ஆச்சரியமான நாள் மதீனா. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இவர் இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. கேட்டு முடிஞ்சு பள்ளியில இருந்து ஒரு பாபு வழியா, ஒரு கதவு வழியாக வெளியே போறார். ரசூலுல்லா சொல்றாங்க, ஒரு ரிவாயத்துல வருது, அவர் கொஞ்சம் கூட்டிட்டு வாங்களேன். உமர் ரதியல்லாஹு அன்ஹு எழும்புறாங்க,
பல தோழர்கள் ரசூலுல்லா சொன்னாங்கன்னா அவசரமா லப்பைக்கு வசதிக்கு யா ரசூலுல்லா, அவசரமா போய் எழும்பி கூட்டிட்டு வருவோம். அவர்கள் தேடி போட்டு சொல்றாங்க, யா ரசூலுல்லா அவரை காணல். உங்க ஊர்ல வந்து எனக்கு ஒளி எழுமா, உங்க ஊர்ல வந்து நான் ஒளிவானா, இங்கால ஒளிஞ்சா உங்களுக்கு தெரியும், அப்படி போனா அந்த ரோட்ல ஒருவர் மாட்டிருவாரு அப்படின்னு நல்லே. இது சாதாரணமா, அதாவது ரோட்டை தெரிஞ்சவனுக்கு தெரியும் எப்படி பிடிக்கின்ற. காலையில் நான் வரப்போக்கல ஒரு ஆள் ஏறாரு பஸ்ஸுக்கு, எங்க பஸ்ல ஏறி டிரைவருக்கு சொல்றாரு, நான் கைய போட்டேன் வெட்டா டெக்னிக்கல்ல இருந்து நீங்க நிப்பாட்டல அப்படின்னு ஏறிட்டு போறாரு ஏசி பஸ்ல. என்னாச்சு, அந்த ஆள் ரெண்டு ரூட் வரலாம், இந்த பஸ் வரும் சுத்தி ஸ்டேடியம் வழியா இவங்க ஊர் பஸ், ஆனா நேர் ரூட்ல வர ஒரு பஸ் இருக்குது. அவர் அங்க ஏறி வந்து ஒரு இடத்துல இறங்குற, அவருக்கு தெரியும் இந்த பஸ் பிடிக்கலாம், மிஸ் ஆன பஸ் ஏன் ரூட் தெரியும், இப்படி போய் பிடிக்கலாம். இங்க இருந்து ஏறாரு சிலாபம் போகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே மாதிரி ரூட் தெரியும், ஒரு புதிய ஆள் வந்துட்டாருன்னா மிஸ் ஆக பிடிச்சிட்டு வந்துருவாங்க. ஆனா சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் அவரை காணலையே, இப்ப வந்தாரு, முன்ன பின்ன யார் வீட்டுக்கு வந்தாரு, வெள்ளையும் சொல்லையும் எங்க ஊருக்கு வந்தா தெரியும் தானே பிரயாணி எப்படி இருப்பாங்க. கடர்த்தியான அழக கொண்டே வாழ்ந்தாரு, பிளாக் யார் கருப்பு கொண்ட அப்படி வெள்ள டிரெஸ் பசுந்த இருந்தார், உங்கள்ட்ட கேள்வி கேட்டார் வந்தார், அந்த கதவங்களை போன வரை இங்க யார சொல்ல. ரசூலுல்லாஹ் சிரிச்சுட்டு சொன்னாங்க, ஓ ஜிப்ரீல், அது ஜிப்ரீல் அப்பா, ஜிப்ரீல் வந்து விட்டு போகிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானு தால அந்த அமர்களத்தை கொடுத்தனால் அந்த ஹதீஸை தான் நான் இப்பொழுது சொல்ல போறேன். இதுக்கு பேர் ஹதீஸ் ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹதீஸ். அவர் மறைந்து விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் கேட்கிற ஒரு க்வெஸ்சன், நாலஞ்சு க்வெஸ்சன் கேட்கிறார். அது ஒரு க்வெஸ்சன் கேட்பார், மத்தஸ்ஸா எப்ப மறுமை வரும் என்று கேட்பார். முழு பேரும் அசைஞ்சிருவாங்க, சஹாபாக்கள் முழு பேரும் திகைத்து போவாங்க ரசூலுல்லாஹ் கொடுத்த பதிலுக்கு. மத்தஸ்ஸான்னு ரசூல் அவர் கேட்பார், எப்ப மறுமை வரும், எனக்கு மறுமையை சொல்லுங்க. இதுவரைக்கும் ரசூலுல்லாஹ் பதில் கொடுத்தாங்க, ஆனா எப்ப மறுமை வரும் என்று கேட்கிறேன் ரசூலுல்லாஹ் பதில் கொடுக்கல. ரசூலுல்லாஹ்க்கு டேட் தெரியாது, ரசூலுல்லாஹ்க்கு சொல்ல தெரியாது 2000 அல்லது ஹிஜ்ரியில சொன்னா 1852 முஹர்ரம் மாசம் 4 தேதி, இப்ப உள்ள ஆளுக்கு கணக்கு போற அளவுக்கு ரசூலுல்லாஹ் கணக்கு போட்டு சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பேரை மாத்தினாங்க ரசூலுல்லாஹ், தன்னுடைய பேர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வந்தவர் பேர் ஜிப்ரீல். ரசூலுல்லாஹ் பேரை சொல்லவே இல்லை. ஏனென்றா இதுதான் அல்லாஹ்வோட சுன்னா, அல்லாஹ் நேரடியாக ஒரு அற்புதத்தை காட்ட மாட்டான், அல்லாஹ் நேரடியாக காட்ட மாட்டான். அந்த சஹாபாக்களுக்கு இவங்க ஜிப்ரீல் சொல்லவே இல்லை ரசூலுல்லாஹ், போன பிறகு மறைஞ்ச பிறகுதான் சொன்னாங்க. அற்புதம் என்பது அப்படித்தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சாயில் மஸ்ஊல், யாரு கேட்கிறாங்களோ அவருக்கு அரபுல சாயில் கேள்வி கேட்கிறாருப்பா, மஸ்ஊல் கேட்கப்படுறவர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரு என்னிடம் கேட்கிறாரோ சாயில் மஸ்ஊல்ன்றாங்க, பேரை சொல்லல ரசூலுல்லாஹ், கேள்வி கேட்கிறாரோ கேட்கிறவரு கேட்கப்படுபவரை விட அறிந்தவர் சொல்ல, கேள்வி கேட்கிறவரு கேட்கப்படுபவரை விட அந்த விஷயத்தில் கொஞ்சம் அறிந்தவர், ஃபுல்லா தெரிஞ்சவர் அல்ல, ஒரு அளவு ஆழம் சொல்லலாம், ஒரு அளவு தெரிந்தவர். சபையில எப்படி இருக்கு என்ன ரசூலுல்லா, இவர் தான் காத்தமுல் அன்பியா, இவரை விட வந்தவர் கொஞ்சம் தெரியுமா, புதிய நபி ஒன்று மதினாக்கு வந்துருமா இல்லையா, தெரிஞ்சது மறுமை நாள் வராதண்டாங்க. ஜசீராவுடைய ஜசீரத்துல் அரப் அரபு தீபகற்பம் அல்லாஹ்வுடைய தூதர் போட்ட அடையாளத்தை கொஞ்சம் சொல்றத கேளுங்க. கருப்பு, காலில் செருப்பு இல்லை, செருப்பு போட வக்கில்லாது, காலில் செருப்பு போட வக்கில்லாது, கருப்பு ஒட்டகத்தை மேய்க்கக்கூடிய, கருப்பு ஒட்டகங்களை மேய்க்க, அரபிகளுக்கு கருப்பு ஒட்டகம் அப்படின்னா என்ன தெரியுமா, ஒட்டகங்கள் பறக்கிற நேரம் கருப்பு ஒட்டகம் நிறைய பறக்கும், சிவப்பு ஒட்டகம் இருந்து இருந்து பிறக்கும், சிவப்பு ஒட்டகம் கிடைச்சா விலை ஜாஸ்தி, கருங்கல் எக்கச்சக்கமா இருக்கு, மாணிக்க கல் கருங்கல் மாதிரி கிடைக்காது, அது இருந்தாப்புல ஒன்று கிடைக்கும், அதுவும் கல் தான், அப்படி கிடைக்காதனால ஹை டிமாண்ட் விலை ஹையா போயிரு, இது லோ டிமாண்ட் விலை கம்மியா போயிரு. ஒட்டகம் ரெண்டு அறுத்தா ஒரே அரைச்சிதான், அரபிகள் சோப்பு ஒட்டகம் வச்சிருந்தா பென்ஸ்,
கருப்பு ஓட்டங்க வச்சிருந்தா ஸ்கூட்டர் வச்சிருக்கிற மாதிரி. அந்த மாதிரி பெருமான் சொல்லுங்க, கருப்பு ஓட்டங்க வச்சிருப்பாங்களே அரபிகள்ல கணக்கெடுக்க மாட்டாங்க பிளாக், அவங்க காலில் செருப்பு போட வக்கில்லாத கருப்பு ஒட்டகத்தை மேய்க்கக்கூடிய அரபுகள், அரபுகள் என்றாங்க சொல்ல பேர. அவர்கள் உயரமான கட்டிடம் கட்டும் வரைக்கும் மறுமையினால் வராது. எத்த தாவலோன், நல்ல பாருங்க ரசூலை பயன்படுத்துற வார்த்தை எத்த சாலூன், அதாவது அம்மை எத்த சாலூன், அவர்கள் ஒருவருக்கொருவர் எதை பத்தி விசாரித்துக் கொள்கிறார்கள். அரபு எத்த தசாஅல தஃபாஅல இப்படி ஒரு வசன் இருக்கு, அதாவது எத்த சாஅல இப்படி அந்த ஸ்டைல்ல வந்தா, அந்த பேட்டர்ன்ல வந்தா ஒருவருக்கொருவர் ஒருவருக்கொருவர் போட்டி போடுறது, ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்றது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அரபுகள் கட்டிடம் கட்டுவாங்கன்னு சொல்றது ஆச்சரியம் இல்லை. அரபுகள் போட்டி போடுவாங்க உயரமான கட்டிடம். நான் சொல்ற பாயிண்ட்கள் எல்லாம் கவனமா வைங்க. அதுக்கு நான் சொல்றேன், செருப்பு போட வக்கில்லாத, நான் இதை ஒவ்வொன்றா உங்களுக்கு நிரூபிப்பேன். செருப்பு போட வக்கில்லாத கருப்பு ஒட்டகங்களை மேய்க்கக்கூடிய அரபுகள் உயரமான கட்டிடம் கட்டுவதில் போட்டு போட்டு காலம் வரும் வரைக்கும் மறுமையினார். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஹதீஸை எடுத்து ஒரு அறிஞர் பேசியிருந்தார். அல்லாஹ் மீது ஆணையாக அவருக்கு இன்றைக்குள்ள வேர்ல்டோடு இந்த ஹதீஸை பேச முடியாது. இதுதான் ரைட் டைம் அந்த ஹதீஸை பேசுவது. வேர்ல்டு திரும்பி பார்க்குது, கல்ஃப் உலகத்தின் பொருளாதார வல்லுநர்கள் ஆச்சரியப்பட்டு பார்க்கிறார்கள். ஏனென்றால் உலகம் ஃபைனான்சியல் கிரைஸ்ட், உலகம் ஆக பய கிரைஸ்ட் உண்டு உலகத்தில். வேர்ல்டு ஐரோப்பாவில் கூட ஃபைனான்சியல் கிரைஸ்ட், அவ்வளவு கஷ்டமான காலம் அவங்களுக்கு. அதாவது ரஷ்யாவுடைய வாருக்கு பிறகு நிறைய கஷ்டம், யூகே மக்களுக்கு கூட பொருளாதார பிரச்சனை இருக்கு. ஆனா வேர்ல்டே ஆச்சரியப்படுறாங்க, முழு உலகமே எப்படி நாங்க எங்களை காப்பாத்திக் கொள்றது, பஞ்சம் வரலாம் என்று ஒரு செய்தி வருகிறது. இது வேர்ல்ட்ல கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, எக்கச்சக்கமான செய்திகள் வருகிறது. வேர்ல்ட் அதுக்கு சர்வைவ் ஆகிற டைம்ல ஆச்சரியம் உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் நீளமான உயரமான கட்டிடம், உயரமான கட்டிடம் எங்க இருக்குது? துபாய், துபாயில் புருஜ் ஹலீஃபா, புருஜ் ஹலீஃபா உயரமான கட்டிடம் கட்டப்பட்டிருக்குது. அதுதான் வேர்ல்ட், அமெரிக்காவுக்கு போனாலும் துபாயில உயரமான கட்டிடம் மாதிரி உங்களுக்கு பார்க்கல. நீங்க கொஞ்சம் போய் 1970 நீங்க பார்க்கணும், துபாயுடைய போட்டோஸ் இருக்குது. இப்ப துபாயுடைய போட்டோஸ் இருக்குது, ஒட்டகத்தை கட்டி வச்சுட்டு படுக்கிறான், மார்க்கெட் அத்தார வைக்கிறான். துபாயுடைய மேப் இருக்குது, வெறும் பாலைவனத்து மண், ஒன்றுமே இல்லாத மண். 1971 வெறும் மண்ணு தான் இருந்துச்சு, பாலைவனத்து ஒட்டகம், இவ்வளவு டூரிசம் செய்ய இயலாது பாலைவனத்தில். உயரமான கட்டிடம் துபாயில் புருஜ் கலீஃபா, புருஜ் கலீஃபா உயரமான கட்டிடம் கட்ட போக்கல சவுதி கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஜித்தாவில் ஒன்றை கட்டினாங்க. நாங்க தான் உலகத்தில் உயரமான கட்டிடம் வண்டி அவங்க கட்டினாங்க. நான் பேசுறதெல்லாம் வானத்தில் 1 கிலோமீட்டர் அடையல, 800 மீட்டர், 900 மீட்டர். இப்ப நான் இப்ப பேசுற இந்த டைம்ல இதுவரைக்கும் வானத்தில் 1 கிலோமீட்டருக்கு பில்டிங் கட்டப்படல, வானத்தில் இதுவரைக்கும் கட்டப்படல. ஏண்டா மத்த உலக நாடுகள் 500 மீட்டர், 600 மீட்டர், 400 மீட்டர், அமெரிக்காவில் கூட 800 மீட்டர். அதாவது 800 மீட்டருக்கு கட்டிட நீங்க பார்க்கல, ஸ்ரீலங்காவில் லோட்டஸ் டவர் 300 மீட்டர், இது ஏசியாவுக்கு பெரிய டவர், இந்த லோட்டஸ் டவர் ஜஸ்ட் 300 மீட்டர். ஆனா ஜஸ்ட் ஒரு டவர், ஆனா நான் சொல்வது பெரும் பில்டிங், பெரும் பில்டிங். சமமான விஷயங்கள் வேர்ல்டு காணாத அதிசயம். அமெரிக்கன்ஸ், ஐரோப்பியன், ஐரோப்பா மக்கள் தன்னுடைய அதாவது வெகேஷன்ஸ் கழிக்க இங்க வராங்க. எவ்ரிதிங் எல்லாமே துபாயில வெல் செட்டப் ஆக்கப்பட்டிருக்கு. 2000 இப்ப புருஜ் கலீஃபா கட்டப்பட்ட உடனே சவுதி அறிவிச்சாங்க, வேர்ல்ட் ஆகப்பெரிய டவரை நாங்க கட்ட போறோம் 2025. 2025 1007 மீட்டர், 1007 மீட்டர் அறிவிச்சாங்க. எல்லாம் கட்டுறதுக்கு ரெடி ஆகி இப்ப பவுண்டேஷன் போட்டு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க.
First world, first kilometer. வானத்தை நோக்கிய முதல் கிலோமீட்டர் சவுதி அறிவிக்குது. முழு வேர்ல்டும் திகைத்து பார்க்குது. First kilometer, 2025, Jeddah Tower, world உள்ள லா tallest building அறிவிச்சாங்க. அடுத்த கொஞ்ச நாள்ல துபாய் அறிவிக்குது, 2026 கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்க முடிக்கிறோம், துபாய் டவர் வானத்துல ரெண்டாவது கிலோமீட்டர். சுபஹானல்லாஹ். நான் இப்ப பேசுற டைம்ல இதுவரைக்கும் ஒரு நாடும் 800 மீட்டர் தாண்டி போகல, 800 மீட்டர் தாண்டி போகல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வானத்தின் ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர், வானத்தின் செகண்ட் கிலோமீட்டர் துபாய் அடையுதுண்டா. நியோன் சிட்டின்னு நீங்க கேள்விப்பட்டீங்களோ இல்லையோ தெரியாது. சவுதி கொழும்புல இருந்து இங்கே 126 கிலோமீட்டர், 140 கிலோமீட்டருக்கு ஒரு பில்டிங் அடிக்குது. பில்டிங் 140 கிலோமீட்டர்ஸ், உலகமே பார்க்காத கன்ஸ்ட்ரக்ஷன், ரிவல்யூஷன். அப்படிப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உலகம் இதுவரைக்கும் பார்க்கல. தட்டு தட்டு தட்டா பில்டிங், 140 கிலோமீட்டர்ஸ். கார்டன் வேணுமா, ஸ்விமிங் பூல் வேணுமா? அந்த சிட்டியோட பேர் என்ன தெரியுமா? வெர்டிகல் சிட்டி. நான் இங்க இருந்து மேல ஒரு சிட்டி, அதுக்கு மேல ஒரு சிட்டி, அதுக்கு மேல இந்த சிட்டியுடைய ஆர்கிடெக்சரை போட்டிருக்கிறாங்க. தலை சுத்தும், தலை சுத்தும். இங்க இருந்து லிப்ட்ல ஏறினா நீங்க மேல உள்ள சிட்டிக்கு போவீங்க. நாங்க புத்தளத்துல இருக்கிறோம், மேல அண்டாதபுர மாதிரி சிட்டி என்ன, லிப்ட்ல ஏறி அது ஒரு லைன், நேர் கோடுல, நேர் கோடுல 140 கிலோமீட்டருக்கு உருவாக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சிட்டி சவுதி கார்டன். அங்க எங்க பார்த்தாலும் கார்டன் செட்டப் எல்லாத்தையும் சவுதி ருயா தண்ட 2030 விஷயம் என்று வெளியிட்டிருக்கிறாங்க. நான் சவுதியுடைய எல்லா செயலையும் சரி என்று சொல்லி இந்த ஹதீஸை சொல்றேன், இந்த ஹதீச சொல்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்துள்ள பெரும் வல்லரசுகள் இப்படி வச்சு பாக்குறேன், வாட்ஸ் கோயிங் ஆன், அரபுகளுக்கு என்ன ஆச்சு, அரபுகள் யார்? நீங்க மக்காக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கிறீங்களா? 30 இயர்ஸுக்கு முன்னாடி. இப்போ ஒவ்வொரு பாப் இருக்கு, கிங் ஃபஹத் பாப், அங்கால மலிக் அப்துல் அசீஸ், மலிக் ஃபஹத், இப்படி ஒவ்வொரு பாபு கதவு போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்பதான் காபத்துல்லாக்கு பக்கத்துல அறத்தை இப்பதான் டெவலப் பண்ணாங்க. 40 இயர்ஸுக்கு முன்னாடி ஹஜ் போனவங்க இருப்பீங்க. ஜஸ்ட் நாங்க போக்குள்ள கூட தண்ணியை எடுப்போம், பைப்புல தண்ணியை நிரப்போம், தோல்ல வைப்போம், சொல்லுங்க இந்த தண்ணி வத்தாது. பெரிய ஃபேக்டரி, நீங்க கொஞ்சம் சவுதில இருந்து அதாவது ஹரத்துல இருந்து கொஞ்சம் போன ஒரு மலைமாறு ஏரியாக்கு அங்கதான் ஃபேக்டரி இருக்குது. அந்த ஃபேக்டரியில தான் பேக் பண்ணுவாங்க. ஜம்சம் எப்படி போகும் தெரியுமா? மதீனாவுக்கு முன்னாடி 3 போலீஸ், முன்னாடி போலீஸ், பின்னாடி போலீஸ், ஃபுல் ட்ராக் போகுது. அப்ப இப்ப லைன் கொடுத்துட்டாங்க, மதீனா லைன் கொடுத்தாங்கன்னு கேள்விப்படுது. அப்ப ஏண்டா ஜம்சம்ல இடையில கூட நஞ்ச கலந்துடக்கூடாது? கலந்துட்டாங்கன்னா குடிச்சா மூத்தா போயிருவாங்க. அவ்வளவு பாதுகாப்போட போய் மதீனால நினைப்பாங்க. ஜம்சம் எவ்ரி மினிட் அங்க உள்ளவர் எனக்கு சொன்னார், எவ்ரி மினிட் ஸ்கிரீன்ல இந்த தண்ணி வத்தாது. சவுதி ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சா சல்லிய அள்ளி வீசும், 10 லிட்டர்ஸ் அடிச்சு தள்ளுது. எடுக்க 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 ஊத்தெடுக்கிற தண்ணி ஜம்சம், ஜம்சம்முடைய தண்ணி அறத்துக்கு பக்கத்துல. இவ்வளவு காலம் இல்லாத ரெவல்யூஷன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஆய்வாளர்கள் சொல்லிட்டாங்க, இது வத்த போற தண்ணி இல்ல, எடுத்தா திரும்ப வரும், எடுத்தா திரும்ப வரும், எடுத்தா திரும்ப வரும். குடிங்க, 2 மில்லியன் டிஸ்போசிபிள் கப்ஸ், ஒரு நாளைக்கு 20 லட்சம் டிஸ்போசிபிள் கப்ஸ் அறத்துல வீசப்படுவது. 20 லட்சம் கப்ஸ் எடுத்து போற தண்ணி, எவ்வளவு தண்ணி பாலைவனத்துல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன சொல்ல வந்த, சவுதி டோட்டலா மாறிச்சு வித்இன் 30-40 இயர்ஸ். இந்த கல்ஃப் உடைய இவ்வளவு முன்னேற்றமும் பழங்காலத்து குடிமகன் போய் கேட்டா சொல்லுவாங்க, இல்லையே அவ்வளவு இல்லையே, இப்படித்தானே இருந்துச்சு, ஆட்சியில இப்படித்தானே போவோம். இப்ப டோட்டலா டிஃபரண்ட். அவங்களுக்கு என்ன வளம் வெளியே வந்துச்சு, சல்லி கும்மி ஆரம்பிச்சிச்சு, கொட்ட ஆரம்பிச்சிச்சு. இது ஜசீரா வந்து பாலைவனம் சோலைவனம் ஆச்சு. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் வந்தாங்க மிம்பர், ஜலஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மிம்பர், ரசூலுல்லாஹ் மிம்பர்ல உட்கார்ந்தாங்க. வஜலஸ்னா ஹவுலஹு, நாங்க ரசூலுல்லாஹ் பக்கத்துல சூழ்ந்து உட்கார்ந்துட்டோம். ரசூலுல்லாஹ் என்னமோ சொல்ல போறாங்க திடீர்னு, இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பஅதி, மக்களை எனக்கு ஒரு பயமா இருக்கேன்னாங்க ரசூலுல்லாஹ், எனக்கு போற என் மௌத்துக்கு போற எனக்கு ஒரு பயம் இருக்கேன்னாங்க ரசூலுல்லாஹ், இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பஅதி, உங்கள் விஷயத்தில் என்னுடைய எனக்கு பிறகு நான் பயப்படுகிறேன்னாங்க ரசூலுல்லாஹ். ஏன் பயப்படுறீங்க ரசூலுல்லாஹ்? என்ன பேசினாங்க? ஐயுஃப்தஹ் அலைக்கும் மின் ஜஹரத்து துன்யா வஸீனதஹா, அல்லாஹ் உங்களுக்கு துன்யாவும் அவருடைய அலங்காரங்களையும் அல்லாஹ் துறந்து தர போகிறான்னாங்க ரசூலுல்லாஹ்.
அரபிகளை தரபுகளை நான் தின்னாம கஷ்டப்படுற மாதிரி இந்த மாதிரி கஷ்டம் இல்லை உங்களுக்கு. அல்லாஹ் திறந்து தரப்போகிறான் ஜசீரத்துல அரபு. உங்களுக்கு அல்லாஹ் இவருடைய சீனத்தை காட்ட போகிறார் சொல்லிவிட்டு சொன்னாங்க. ஒத்தக்கு துனியா, துனியாவை பயந்து கொள்ளுங்க. ஒத்தக்கு நிசா, பொம்பளைய பயந்துக்கோங்க. இந்த ரெண்டும் ஜசீரத்துல அரபுல இப்ப இல்லாம போகுது. இந்த ரெண்டுமே இல்லாம போகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இப்ப நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு வார். பெருமானார் என்ன சொன்னாங்க? காலில் செருப்பு போட வக்கில்லாத, கருப்பு ஒட்டுகம் மேய்க்க. இந்த பில்டிங் ஒவ்வொன்றையும் கெட்டினவர்களுடைய வம்சா வழிகள் பெரிய கோடீஸ்வரர்கள் அல்ல. இந்த ஷேக்மார்கள் யாருமே இவர்கள் எல்லாம் பெரும் பெரும் செல்வந்தர்கள் அல்ல, பெரிய மேக்னெட், பெரிய பிசினஸ் மண்டைகள் அல்ல. அவங்க பெருசா ஒரு பிசினஸ் கிரியேட் பண்ணி ஜஸ்ட் மாணிக்கம் கிடைச்ச ஒரு ஆளுக்கு, ஜஸ்ட் தங்கம் கிடைச்ச ஒரு ஆளுக்கு, வன்னில இருந்து கிடைச்சா அவங்களுக்கு கிடைச்சது தான் இந்த கருப்பு தங்கம், இந்த இந்த பெட்ரோல் வளம், அவங்களுக்கு கிடைச்ச ஃபியூல். முழு உலகத்துள்ள எல்லாம் ஃப்ளைட் நின்றும் அரபு தீபகற்பம் நாங்க ஸ்டாப் பண்றோம் என்று சொன்னா எங்களால தர முடியாதுண்டா. வேர்ல்ட் ஒரு பகுதி அப்படியே நின்றும், கரண்ட் இல்ல, டீசல் பிரச்சனை, விமானங்கள் ஓடாது. சாதாரண ஸ்ரீலங்காவுல கப்பல் வரல் என்றதுக்கு ஸ்ரீலங்கா எப்படி இருந்துச்சு? வேர்ல்டு ரன் ஆகுது ஜசீரத்துல அரபுல இருந்து. அங்கதான் ஆக கூட வளம் இருக்குது, பெட்ரோலிய வளம். இது திறந்து கொடுத்த எப்படி சல்லி. ரோட்ல போனா நாங்க சவுதிக்கு சல்லி கேட்கிறோம். ரோட்ல நாங்க சவுதி உட்பட இன்னும் பல நாடுகளையும் இருக்குது. பட் நான் வளத்துல சொல்ற ஆக கூடுதலான பெட்ரோல் வளம் அங்க இருக்குது. இவ்வளவு பணத்தையும் எடுத்து அரபுகள்ல என்ன செய்யறாங்க தெரியுமா? அரபுகள் ஃபீஸபீர் இல்ல, அல்லாட மார்க்கத்துக்கு செலவழிக்கிறாங்களா? அல்ஹம்துலில்லாஹ் அறத்துக்கு செலவழிச்சுக்கிறாங்க. அவங்க கட்டிடம் கட்டத்துல போட்டி போறாங்க. உமர் ரலியல்லாஹு காலத்துல கிடைச்சிச்சு ஒரு பெரும் புதையல், பெரும் புதையல். ரோம பாரசீகம் வெற்றி கொள்ளப்படுகிறது, பாரசீகம் வெற்றி கொள்ளப்படுகிறது, தங்கம் வெள்ளி கிடைக்குது. ஃபீஸபீர் இல்ல, செலவழிக்கிறாங்க, செலவழிக்கிறாங்க, செலவழிக்கிறாங்க அல்லாட பாதையில. இன்றைக்கு ஜசீரத்துல் அரபு முழுக்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்போ உங்களுக்கு இந்த கட்டிடங்களை பார்க்க போகல. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? போட்டி. இந்த போட்டியை தான் நான் சொன்னேன், சவுதி அனௌன்ஸ் பண்ணி முடியல. அதாவது ஜித்தா டவர் பேர் எப்படி வச்சாங்க? ஜித்தா டவர். துபாய் அடுத்த அனௌன்ஸ்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ரெடி. அந்த பில்லியன் ரூபீஸ் எனக்கு விளங்கல, அவ்வளவு பிரம்மாண்டமான அமௌண்ட் அது. துபாய் அவிழ்க்குது, துபாய் டவர். ஏய் அரபி, சவுதி உனக்கு ஜித்தா டவர் ஏழுமண்டா. நீ 1 கிலோமீட்டர் நடிக்கிற, 2 கிலோமீட்டர் வேர்ல்டுல நினைச்சும் பார்க்கல, 2 கிலோமீட்டர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் சொன்ன செய்தி கண்ணால நீங்க பாக்குறீங்களா? லா தகுமுஸ்ஸா, மறுமை நாள் வராதண்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மத்த அடையாளங்களை எல்லாம் நீங்க நிறைய பார்க்கலாம். பெண்களுடைய விஷயங்களை ரசூலுல்லாஹ் நிறைய சொன்னாங்க. ஆடை அணிந்து நிர்வாணமாக போவாங்கண்டாங்க, பூமி குலுக்கங்கள் அதிகப்படும்ண்டாங்க. எக்கச்சக்கமான செய்தி. நான் ஒரு செய்தியை எடுத்து அவசரமாக நான் பட்டியல் போட்டு இப்படியே செய்தியை வாச்சிட்டு போகலாம் எனக்கு. ஆனால் ஒரு செய்தியை உங்களுக்கு ஒழுங்காக சொல்லணும் என்பதற்கு தான் நான் இந்த செய்திகளை உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகம் போகிற போக்கு, அதனுடைய மேப்பை நாம் பார்க்கிற நேரம், மறுமை ரொம்ப நெருங்கியதாக நான் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏனென்று சொன்னால் பெருமானார் சொல்லக்கூடிய செய்திகள், பசித்த நாய்கள் உணவை கண்டால் எப்படி பாய்வார்களோ அப்படி உங்களை நோக்கி பாய்வார்கள், உங்களை நோக்கி பாய்வார்கள். அப்படி ஒரு காலம் வருமண்டாங்க ரசூலுல்லாஹ். உலகத்தில் உள்ள குஃபார்கள் முஸ்லிம்களை நோக்கி பாயக்கூடிய ஒரு காலம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூர சொன்னார்கள், நீங்களும் யகூதிகளையும் சண்டை பிடிப்பீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். லா தகூமு ஸா, மறுமை நாள் வராதென்று எண்ணிக்கொள்ளுங்கள், உங்களுக்கும் யகூதிகளுக்கும் சண்டை நடக்கும் என்றாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு நீட்டமாக பேச வேண்டிய ஒரு விஷயம். மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கான போராட்டம், பலஸ்தீன மண்ணிலே ஒரு போராட்டம் நடக்க இப்ப நடக்கிறது. அந்த போராட்டம் எங்க முடியும் என்று தெரியாது. என்றாலும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும், யகூதிகள் மிலேனியம் அறிவித்தார்கள். 2000 ஆண்டு மஸ்ஜிதுல் அக்ஸா அவர்கள் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவதற்கு டோட்டல் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணார்கள். 2000 ஆண்டு அவர்கள் அறிவித்தார்கள், மலிகுஸ் ஸலாம், கிங் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் அரசன் வரப்போகிறார் என்று அறிவித்தார்கள். அவர்கள் பிழைத்து, அவர்கள் அதாவது அவர்கள் சொன்ன அறிவிப்பு பிழையாகிட்டு.
2000 அவர்கள் மிலேனியம் என்று பேர் வைத்தார்கள். உலகத்தில் ஆக சின்ன பாப்புலேஷன் ஜூஸ் கம்யூனிட்டி, யூத சமுதாயம், அவர்கள் தான் சின்ன கம்யூனிட்டி. உலகத்தில் ஆக கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. 180 கோடி மக்கள் நாங்க இருக்க 1.5 கோடிக்கும் 2 கோடிக்கும் இடைப்பட்ட யூதன் இந்த உலகத்தை முழுக்க முழுக்க ஆள்றான். இந்த உலகத்தில் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி, ஒரு தடவை நான் ஒரு வைரலான ஒரு வீடியோவை பார்த்தேன், நான் என் ஞாபகம் சரியண்டா ஜோ பைடன் அல்ல டொனால்ட் ட்ரம்புடைய டைம் நினைக்கிறேன், எலெக்ஷன் டைம்ல வாய் தவறி ஒரு வார்த்தையை ஜூஸுக்கு எதிராக பேசுறாரு. அது வைரலா அந்த வீடியோட அடுத்த நாள் வீடியோவை அட்டாச் பண்ணி அந்த வீடியோ போட்டிருந்தாங்க. அடுத்த நாள் டொனால்ட் ட்ரம்ப் நினைக்கிறேன், அடுத்த நாள் அவர் மன்னிப்பு கேட்கிறார், அவர் மாத்தி பேசுறார். நல்லா பாருங்க, அமெரிக்கன் பிரசிடென்ட், வேர்ல்ட்ல உள்ள ஆக பலமான 130 கோடி மக்கள் உள்ள ஒரு ஸ்டேட், அப்படிப்பட்ட ஒரு கண்டம், அந்த கண்டமும் வேர்ல்ட்ல உள்ள பொருளாதார வல்லுநர் டொனால்ட் ட்ரம்ப் வருகிறார் மச்சதுல் அக்ஸா பைத்துல் மக்தஸ் என்று அவர்கள் சொல்லக்கூடிய டோம் ஆஃப் தி ரூம், அந்த இடத்துக்கு வந்து சுவத்தில் யகூதிகள் எப்படி தலையை வைப்பாங்களோ அவர் தலையை வச்சு காட்டுறார், நான் உங்களோடு. அறத்துக்கு போய் அவர் போகல, மத்த இடக்கு போகல, யகூதிகளுக்கு அவர் ஏன் வந்தார், அவர் ஒரு யகூதி அல்ல, யகூதி பரப்பில் தான் யகூதி, இன்னொரு யகூதி உருவாகலாம். அவர் யகூதி மதத்தை ஏற்றுக்கொண்டா அவர் ஜியோனிஸ்ட், அவர் பிறந்தார் தான் யகூதி. யகூதிக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன, யகூதி தான் கல்ஃப்ல உள்ள ஒரே ஒரு நாடு, ஒரே ஒரு நாடு. மத்த கல்ஃப் அவ்வளவு நாடு முஸ்லிமா நிக்கிற நேரம் கொள்கைகள்ல வித்தியாசம் இருந்தாலும் ஷியாவும் இருக்குது, ஆனா கல்ஃப்ல நேரடியா அல்லாவை எதிர்த்து கொண்டு பலமா நிக்கிறவங்க இவங்க. அல்லாஹ் அதை உருவாக்குறார் முஸ்லிம் கம்யூனிட்டிக்கு. இமாம் மஹ்தி வரணும், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரணும். ஏன் தெரியுமா, அவர் வருகிற நேரம் இந்த வார் நடக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சிரியாவுல ஒரு பள்ளி, சிரியாவுல மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் சுபகு நேரம் அவர் தொழுவிப்பதற்காக வேண்டி சபையை சரி செய்ய போகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானலோகத்தில் இருந்து இறங்குவார் என்றார். அவருடைய முடியிலிருந்து அவர் முடி வளர்த்திருப்பார், முடியில இருந்து தன் வேர்வை சொட்டு சொட்டாக வடி மலக்குமாருடைய ரெக்கையில் அவர் சிரியாவுடைய பசராவுக்கு தமஸ்கஸுக்கு அவர் இறங்குவார், அவர் தமஸ்கஸுக்கு இறங்குவார். அந்த பள்ளியிலையும் மஹ்தி அவர்கள், மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுவிப்பதற்கு தயாராக ஃபஜ்ருடைய வேலை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எனக்கு தெரியாது, வல்லாஹு அஆலம், சில வேலை ரசூலுல்லாஹ் வேர்வை சொட்டு சொட்டாக வடியும் என்றார். வானத்திலிருந்து இறங்குறவருடைய வேர்வை விளங்காது. ஜூம் பண்ணி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி வேர்ல்ட் மீடியாவில் இந்த அதிசயம் கொடுப்பார்களோ தெரியவில்லை. ரசூலுல்லா அவர்கள் வர்ணித்தார்கள், அவருடைய ஆடையை சொன்னார்கள். ரசூலுல்லா ஈசா இப்னு மரியம் அவர் வானத்திலிருந்து இறங்குவார். வேர்ல்ட் கம்யூனிட்டி ஆக கூடுதலான மக்கள் கிறிஸ்தவர்கள், அடுத்தவர் இஸ்லாம் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். முழு வேர்ல்டையும் எடுத்தா இந்த ரெண்டு இனத்தையும் சேர்ந்தா வேர்ல்ட் மெஜாரிட்டி, மற்ற நாஸ்திகர்கள் மற்ற மதம் எல்லாம் கொஞ்சம் பேர் ஒரு பக்கெட்ல போட்டா முழு வேர்ல்டும் இந்த வேர்ல்டுல ஆக இந்த வேர்ல்டு மெஜாரிட்டி மற்ற நாஸ்திகர்கள் மற்ற மதமெல்லாம் கொஞ்சம் பேர் ஒரு பக்கெட்ல போட்டா முழு வேர்ல்டும் இந்த வேர்ல்டுல ஆக மேஜர் கிரவுட் இதை நம்புது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப வருவார். கிறிஸ்டியன் அவர்கள் நம்புறார்கள். சோ அந்த வருகை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். முஸ்லீம்கள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இது சிரியா, சிரியாவுடைய வார் இந்த நிறைய இண்டிகேஷன் துருக்கி இந்த வார் சம்பந்தமா நீங்க தனியா படிக்கிறோம். அங்க அவர் வருவார். அல்லாஹ்வுடைய
ஊரு, ஈரானுக்குள்ள உள்ள ஊரு, 70,000 யகூதிகள் தைலசான் என்ற பச்சை ஆடையோடு தஜ்ஜாலை பின்தொடருவார்கள். அதுல இருந்து என்ன விளங்குது தெரியுமா? ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்றேன். தி வேர்ல்ட் போற போக்கு ஏண்ட பார்வை, இது ஏண்ட பார்வை தெளிவாக சொல்றேன், நல்லா கவனமா போறங்க. அதாவது ஈரான் என்ற அடிங்க, ஈரான்ல அடிச்சுட்டு இதுக்கு சொல்றது இஸ்பஹான் அந்த ஊருக்கு பேர், அரபியில அஸ்பஹான் என்பாங்க. ஈரானுக்குள்ள இன்னைக்கு ஷியா அக்கள் சுன்னி பள்ளியை உடைக்கிறாங்க. ஷியா சுன்னி பள்ளியை உடைக்கிறாங்க. இது ஷியா இடம், நீ என்ன சுன்னி, வெளியே போ, உடைக்கிறாங்க. அகமது நஜாத் இருக்க போக்கல ரவுண்ட் டேபிள் உட்கார்ந்த போட்டோ யகுதியோட கை கொடுத்து சிரிச்சு பேசுறாங்க, இங்க இஸ்பஹான் அல்லது அஸ்பஹான் அதுல உட்கார்ந்து பேசுறாங்க. இன்றைக்கும் ஈரான்ல யகுதிகளுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்ஃபர்டபிள் சிட்டி அஸ்பஹான்.
ரசூல் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாங்க, அஸ்பஹான்ல 70,000 யகூதிகள் தைலசான் என்ற பச்சை நிற ஆடையோடு தஜ்ஜாலை பின்தொடர்வார்கள். தஜ்ஜால் அது பெரிய டாபிக். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிமார்கள் ஒவ்வொருவரும் தஜ்ஜாலுக்கு பாதுகாப்பு தேடினாங்க. யார் அவ்வளவு பெரிய ஃபித்னா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பெண்கள் பின்தொடர்வார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் அஸான் சொல்ற நேரம் நெருங்கிறதுனால உங்களுக்கு இந்த செய்தியில, அதாவது தஜ்ஜால பின்தொடரக்கூடிய கூட்டம் என்ன சொல்றோமோ அதை வச்சு யகூதிகள் பின்தொடருவாங்க. யகூதிகள் தான் இன்றைக்கு பொருளாதாரத்தை நம்பர் ஒன் வேர்ல்ட்ல. நீங்க எந்த பிராண்ட் எடுத்தாலும் யகூதி தான். இவ்வளவு சல்லியம் கேட்கிற நேரம், இந்த விஷயங்கள்லாம் இவ்வளவு நேரம் நீங்க கேட்டது ஜஸ்ட் செய்திக்காக வேண்டியோ. நான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து சொன்னது உங்களுக்கு நீங்க தகவல் அறிஞ்சு படிச்சு பாஸ் பண்றதுக்கு இல்ல. நம்மளை நாம் சுதாகர் திரும்பி நம்மளை நாம விசாரிச்சு இறைவனை சந்திப்பதற்கு நாம் தயார்தானா? நம்முடைய கொள்கை, நாம் சரியான முறையில கொள்கை பிடிப்போட இருக்கிறோமா? எங்களுடைய அதாவது சந்தூக்கை தூக்குற நேரம், இந்த உம்மத்துக்கு நாம் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு என்ன பணி செய்து விட்டோம், என்ன நாம் செய்திருக்கிறோம், இவைகளெல்லாம் சுய பரிசோதனை செய்வதற்கு இந்த நேரத்தில் நாம் இவை பேசினோம். அதனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுமையில் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்து, அவர் கையில அதாவது ஒவ்வொரு நபிமார்களும் தனக்கு பக்கத்துள்ள ஹவுலில் நிற்பாங்க. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஹவுல் கொடுக்கப்படும். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹவுலி, எனக்கு ஒரு ஹவுல் தரப்படும், என் ஹவுலில் நான் நிற்பேன், உங்களை சந்திப்பேன் என்றாங்க. மௌத்தாவதுக்கு 14 நாட்களுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் கட்டம் கட்டமாக எங்களை பற்றி பேசினார்கள். ஒரு நாள் திடீரென்று எழும்பி சொன்னார்கள், எனக்கு வாக்களிக்கப்பட்ட ஹவுல் என்றார்கள், சந்திப்போம் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சந்திப்புக்காக நானும் நீங்களும் காத்திருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில தண்ணீரை எடுத்து குடிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரணும் என்றா பிதாயத்தில் இந்த ஓரமாகி தூய்மையான மார்க்கத்தை படித்து சரியான முறையில நடைமுறைப்படுத்தினால் மட்டும்தான் ஹவுல தண்ணி குடிக்கலாம். ஒரு கூட்டம் வருவாங்க, ரசூலா சொல்லுவாங்க, உம்மத்தி உம்மத்தி என் உம்மத்தி என் உம்மத் என்பாங்க. ரசூலா மலக்குமார்கள் நிப்பாட்டுவாங்க, இல்ல இல்ல மஹதசு லாத்தி இன்னக்கலா தெதிரி மஹதசு பாதக் நபி, உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க, மார்க்கத்தை மாத்தினாங்க. அதனால மார்க்கத்தை மாத்தின கூட்டத்தில் நானும் நீங்களும் போகக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா தூய்மையான மார்க்கத்தில் வச்சு நல்ல ஒரு மரணத்தை தந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஜன்னாவில் வாழக்கூடிய பாக்கியத்தையும் ரஹ்மானுக்கு நெருக்கமான ஒரு இடத்தை ஜன்னாவில் நல்லா எங்களுக்கு தந்து அவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தந்தருள் புரிவானாக. வ ஆஹிர் தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.